ஆவியாக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆழத்திலிருந்து சொல்லுமா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளெல்லாம் சிந்தம்போ ஒவ்வொரு நாளும் பிரசனத்தின் மேகத்தின் பிரசனமானது வழி நடத்தி சென்றது போல ஆவியானவரே நீர் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. இதோ நான் உன் வலது கருத்து பிடித்து உன்னை நடத்துவேன் சொன்னீங்களப்பா. உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை இதுவரைக்கும் அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்தி வந்த தேவன் தாமே இந்த நாளில் உடைய கிருபையின் பிரசனத்துக்குள்ளாக மகிமைக்குள்ளாக எங்களை நடத்தி செல்வீராக ஆவியானவரே. அப்பா நீங்க சுனிமித்தியால் சொன்னது போல் என்னை இழுத்துக்கொள்ளும், நான் ஓடி வந்துடுவேன் அப்பா. அதே போல அறைக்குள் எங்களை அழைத்து சென்று எங்களை எடுத்து சென்று அப்பா அப்படி மகிமைக்குள்ளாக பிரசனத்துக்குள்ளாக அன்புக்குள்ளாக கிருபைக்குள்ளாக எங்களை மூடிக்கொள்ளும்படி ஆட்சிப்பிக்கிறோம் அப்பா. இன்னொரு சமூகத்தில் வாஞ்சிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தடையில் நீக்குவீராக. நாங்கள் யாரும் சேர்ந்து இணைந்து பரிசுத்த உன்னத மகிமை நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆட்சிப்பிக்கிறோம். எப்பொழுதும் அப்பா அப்படி அனுப்ப அந்த கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி கொடுக்கிறோம். சமூகத்திற்குள் வருகிற பிரசனத்திற்குள் வருகிற எல்லா பிள்ளைகளையும் விடுதலைப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி குறைவுகளை நிறைவாக்கின்ற பிள்ளைகளை அப்பிரதமே ஆசீர்வதித்தான்படி ஆட்சிப்பிக்கிறேன். எல்லா குறைவுகள் நிறைவாக்குகிற எங்களுக்கு முன் செலுகிற கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிமைக்கு எங்களை அடிபணிந்து ஒப்பு கொடுத்து சகல நன்மையும் இறக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றி உள்ளம் துதியுடனே சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடனே ஓ நன்றி
என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். உங்க ஜீவனை தந்தே உமக்கு நன்றி ஐயா. என் பாவத்தை சுமந்தே உமக்கு நன்றி அப்பா. உங்க ஜீவனை தந்தே உமக்கு நன்றி அப்பா. உங்க பாவத்தை சுமந்தே உமக்கு நன்றி அப்பா. சாப நோய்களே எல்லாம் முறியடித்தீரே, பொது வாழ்க்கையை தந்தி நல்ல சந்தோஷம் தந்தி. சாப நோய்களே எல்லாம் முறியடித்தீரே, பொது வாழ்க்கையை தந்தி சந்தோஷம் தந்தி. நன்றியின்மே நினைத்து கொண்டு நன்றியுள்ளம் துதியுடனே சொல்லுவோம், நல்ல தெய்வம் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தெய்வம் கிருபை செய்தார். ஓ நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தெய்வம் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தெய்வம் கிருபை செய்தார். பேசலி அழைத்தே உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்பை அழித்தந்தே உமக்கு நன்றி அப்பா. என்னை பேசலி அழைத்தே
செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. பரமேஸ்வருக்கு இஸ்லே ஹம் தன்யவாத் கர்தே ஹேன் கியூகி உஸ்னே ஹமாரே லியே சப் பலாயியோன் கோ கியா ஹை. உஸ்னே ஹமாரே லியே ஜீவன் தியா ஹை. உஸ்னே ஹமாரே லியே சப் குச் கியா ஹை. ஆர் உஸ் பரமேஸ்வருக்கு ஹம் தன்யவாத் கியே ஹேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு மராட்டி பாடலை பாட போகிறோம். ஏ கீத் கா போல் ஹை கி பரமேஸ்வர் மே தும்ஹே தன்யவாத் தேனா சாத்தா ஹூன். ராஜாவும் கா ராஜா ஹை வோ பிரபுவோம் கா பிரபு ஹை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மராட்டி பாடலின் அர்த்தம் இதுதான். தன்யவாத் ஈஸ்வரா. ஓ ஹோ ஹோ ராஜாஞ்சா ராஜாலா பிரபுஞ்சா பிரபுலா. தன்யவாத் ஈஸ்வரா. ஆமென். அவருக்கு நன்றி செலுத்தணுமா? அவருக்கு மகிமை செலுத்தணுமா? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? அவருக்கு கனம் செலுத்தணுமா? ஆமென். ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாவும் இருக்கிறார். ஹம் பரமேஸ்வருக்கு தன்யவாத் தேனே வாலே ஹை, ஸ்துதி கரனே வாலே ஹை, உஸ்கி மஹிமா கரனே வாலே ஹை, ஔர் கி பிரசன்சா கரனே வாலே. யஹி கீத் கா போல் ஹை. சாரி. தன்யவாத் ஈஸ்வரா. தன்யவாத் ஈஸ்வரா. தன்யவாத் ஈஸ்வரா. தன்யவாத் ஈஸ்வரா. பிரபு ச பிரபுல. தன்யவாத் அப்படியே
ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது ஸ்கூல் பெஞ்ச் இல்லை, ஸ்கூல் பெஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே உட்காந்தேன்னா நாளைக்கு இங்கே தான் உட்காரணும். தேங்க்யூ தேங்க்யூ, கத்தரவங்களை ஆஸ்வதிப்பார். நேற்று இங்கே உட்காந்தேன்னா நாளைக்கும் அங்கே தான் உட்காரணும். ஏன்னா டீச்சர் சொல்லிடுவா அங்கே தான் உட்காரணும். இது ஸ்கூல் பெஞ்ச் இல்லை, இது கத்தருடைய சமூகம். ஆமேன். நம்ம எவ்வளோ கழுவாய் நம்முடைய ஒரு மனதை கெடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. ஆமேன் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன பண்றாரா? நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுகிறார், அந்த பாடலாம் நீங்க சொல்லிக் கொடுக்க போகிறோம்னு சொல்லி கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். ஒரு அருமையான பாடல், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். நல்ல எபினேஸ்வராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மீகா 7:12. ரொம்ப எளிதான ராகம் தான், நீங்க எங்க கூட சேர்ந்தே பாடிடலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு முறை பாடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூட சேர்ந்து பாடலாம். ஒரு அருமையான பாடல், நீ நான் மயமைக்கென்று பாடப்போகிற நல்ல எபினேஸ்வரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பாடுவோம். பாடுவோம் சேர்ந்து சத்தத்து உயர்த்தி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டேரே. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டேரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேஸ்வரர், நல்ல எபினேஸ்வரர், என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேஸ்வரர், என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை கருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். சரி சொல்லுமா? காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டே. சேர்ந்தீங்க பாடுவீங்களா? பாட்டல் அல்ல. என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன்.
சொல்லுமா, உணர்ந்து சொல்லுமா. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாதே என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். சென்று சொல்லுமா, கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில், வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். நுரசிப்படும் மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லாரும் கைவிட்ட பொழுது என்னை நடத்தி வந்தீரே, இதுவரைக்கும் உதவின எபினேசரே. கத்தனம் எபினேசரா இருந்தாரா? ஆமென். நல்ல எபினேசர். அதுவும் எப்படி எபினேசர்? நல்ல எபினேசராக இருந்து நம்மளுக்கு உதவி செய்தார். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டு தந்தீரே. அல்லேலூயா. சற்று எழுந்து கத்திர ஆராதிப்போமா. இந்த பாடலின் வரிகள் எளிதான வரிகள் தான், ஆனால் அது உணர்ந்து பாடும் பொழுது தேவனே நீர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் 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 அப்பா. நல்ல எபினேஸ்வரனை நடத்தி வந்தீரப்பா. மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினீர். என்னுடைய எல்லா குறைவுகள் நிறைவாக்கினீர். இன்னைக்கு தேவனுக்கு நடி செலுத்தி பாடப்போகிறீங்கப்பா. எல்லா காரியத்திலையும் எனக்கு துணை நின்ற தேவன் நீர். எல்லாவற்றிலும் எனக்கு துணை நிற்கிற தேவன் நீர். என எல்லா காரியத்திலையும் எனக்கு உதவி செய்கிற தேவன் நீர். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது. இந்த பக்தன் பாடுகிறார், அப்பா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன்.
எந்த காரியமும் நாங்கள் சிக்கி தவித்திடாமல் உதவும் உங்காரங்கள் நாங்கள் கண்டப்பா. தேவனே உன்னுடைய இறக்கத்துக்காய் நன்றி என்று சொல்லி தேவனை ஒரு விஷயம் இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஆயிரம் நன்மைகளை செய்த நன்மைகளுக்கு தேவனை தேவன் நடி செலுத்தி கரங்களை தரிக்கு நாம ஏற்படுத்துவோமா. ஆம நாம 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 நாமடி நன்றி ஆவியவர நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஹalleluya 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 ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபைய இரக்கமும் அன்பும் கொண்டீரே செய்து சொல்வோ பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில்
படிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டே எந்த மாறாவின் வாழ்வு எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் நல்ல கத்தரே சொல்லுமா என்ன மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் ஆயிரம் நன்மைகள் மறுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் 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 நன்மைகள் சொல்லுமா அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே உணர்ந்து சொல்லும் ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபிநேசரால் என்னை நடத்தி வந்திலே சொல்ல ஆபத்தில் நம்மை பாதுகாத்தாரா தேவைகளை சந்தித்தாரா நெருக்கத்தில் நம்மை விடுதலை படுத்தினாரா அந்த தேவனையா துதிக்காம இருக்கணும் அந்த தேவனை எப்படி துதிக்காம இருக்க முடியும் அந்த தேவனை எப்படி உயர்த்தாம இருக்க முடியும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்த எபிநேசரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க ஏசப்பா இதுவரைக்கும் எனக்கு உதவி செஞ்சீங்க என் பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சீங்க ஒரு எபிநேசராய் நல்ல எபிநேசராய் எங்களை நடத்துனீங்க இனிமேலும் இனிமேலும் இந்த வருகை பரந்தமும் எங்களை வழி நடத்துவீங்க எங்களை வழி நடத்துவீங்க அந்த அப்பாவுக்கு நன்றி சந்திக்காத துடிப்போமா நன்றி 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 ஷகாதி ரகனகனபா ஆமென் 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 நரி ஹல்லேலூயா 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 எபிநேசராய் இருந்த தேவன் எபிநேசராய் இருந்த தேவன் நம்மளுக்கு வழி நடத்தினாரே அவர் எவ்வளவு நல்லவர் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆமென் 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 நரி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை காலத்தே சோதனை செய்தே மதியை தாண்டினே உங்களத்தா நன்றி ஐயா
இதுவரை நடத்தி உறுதி காத்து மகிழ்வை தந்தீரே அவர் இதுவரை நடத்தி உறுதி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா என் தேவைகள் எல்லாம் சந்திக்கும் தேவனவர். ஆமென். நம்முடைய தேவைகளில் அவர் நமக்கு எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் தேவையோடு வச்சு குறையோட வச்சு நம்மளை வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல, அவர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நான் பாடினா எபினேசரே எபினேசரே, என்னை இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தினீங்கப்பா, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவர் செய்த நன்மைகளை விவரிக்க ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது. இன்றைக்கும் அப்பாவின் சமூகத்தில் வந்து நிற்கிற தெய்வ பிள்ளையே, நீங்க எந்த சூழ்நிலையில் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்களோ அந்த தேவன் மாத்திரம் அறிவார். He knows the innermost thoughts and deeds of your hearts. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். He's a God who searches our hearts and understands the pain which we are going through. Parmeshwar sirf bahari roop se nahi parantu hamare hriday ke gehraiyon ko wo jaan leta hai. Aur wohi baat ko rakhkar humne geet gaaye ki Parmeshwar aap hamare Ebenezer ho jo hamare sare zaruraton ko pura kar kar ab tak hame adbhut tarike se chala kar laaye aur bhi chalayenge. ये कोई साधारण एक बात नहीं है जो प्रभु हमें चलाता है. उसकी अनुग्रह, उसकी कृपा, उसकी दया बहुत महान है. और उसकी चलाना, जो वो चलाता है हमें, वो देखते वक्त हम प्रभु की धन्यवाद किए बगैर नहीं रह सकते हैं. और ऐसे परमेश्वर की आराधना को कर रहे हैं जो हमारे सारे जरूरतों को पूरा करता है. இப்பொழுதும் நம்ம இதுவரைக்கும் வழிநடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி, எசப்பா
நீங்க தான்ப்பா எல்லாமே. நீங்க இல்லாம நாங்க ஒண்ணு இல்லை. உன்னுடைய பிரச்சனை இல்லாம ஒண்ணு இல்லை. உன்னுடைய மகிமை இல்லாம ஒண்ணு இல்லப்பா. இப்பொழுதும் இன்னைக்கு மோசே சொல்கிறான், தேவனே இந்த சமூகம் எங்களை எங்களோட வராவிட்டால் எங்களை விடுத்து விட்டு எடுத்து செல்லாதீங்கப்பா. We want your presence, Master. We want your presence, Master. Lord, let your presence fill us, guide us, lead us in all the ways which we have never dreamed of. உங்கு பிரசன்னம் இல்லாம என்னால் ஒன்று கூடாதையா. உங்க வல்லமையில்லாம என்னால் ஒன்று ஆகாதையா. உங்க பிரசன்னம் இல்லாம என்னால் உணர்ந்து சொல்லுமா. Thank you.
ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. எங்களை மீதியும் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேலை உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் மூடினமைக்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. நாங்கள் பாடினது போல ஆண்டவர, இந்த வருடம் ஆரம்பம் முதல் இந்நாள் வரைக்கும் நல்ல எபினேசராயிருந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தில் எங்களை ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு வந்தீங்களப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சட்டையின் மறைவில் எங்களை மூடி வைத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னாலும் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்க நீர் உதவி செய்யும் ஆவியானவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நேராக செல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக நீர் எங்களோடு பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். 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 நாம் நம்மது கொள்வோம். Let's all be seated. ஹலலுயா, ஹலலுயா, ஹலலுயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். இன்றைக்கும் அப்பாவின் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கர்த்துடையாவியினவர் நம்ம தீழ்கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதும் ஒரு சிறிய சாட்சியை நம்ம தீல் ஈவ்லின் தேவரா அவர்கள் வந்து கர்த்தர் நாம இமைக்கென்று ஒரு சிறிய சாட்சி சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ அவர்கள் சாட்சி சொன்னதுக்கப்புறம் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடன் செல்வோம். அலேலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 12ஆம் தேதி நாங்கள் என்னோட சின்ன மகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமாயிட்டு மரண இருளின் பள்ளத்தாக்கில் அந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் லெவல் அட்மிட் பண்ணி நைட்டு 10:30 அதே போல் அப்புறம் 1:00 ஐ ஆம்புலன்ஸில் நாங்கள் குர்லா வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் அவளுக்கு பார்க்க வேண்டிய செக்அப் பண்ணிவிட்டு திருப்பி ஆயுஷில் ஐசியூவில் ஃபுல் டே வச்சுருந்தாங்க. பாஸ்ட்ரியாவும் மலை ஜபத்துக்கு போகிற காரணத்தினால அவங்க ஃபோன் எடுக்கலை. நான் அண்ணனுக்கும் பாஸ்ட்ரியாவுக்கும் மெசேஜ் மட்டும் பண்ணியிருந்தேன். அண்ணன் உடனே ஃபோன் பண்ணி மம்மிகிட்ட ப்ரே பண்ணாங்க. நான் ஐசியூவில் இருந்ததுனால என்னால் பேச முடியல. அப்போ அவங்க சொன்ன வசனம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின போல ஆண்டவர் எங்களை மரண இருள் அந்த ஒரு சூழ்நிலையில் மம்மிக்குமே அவர் ரெண்டு பேருக்குமே அது ஒரு மரண இருளின் சூழ்நிலை தான். அதனால் ஏசப்பா எந்த ஜீவன் அழியாதபடி அதே போல் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டாங்க. மறுநாள் எல்லா ரிப்போர்ட்ஸும் வரும்போது எதுவுமே பிரச்சனை இல்லை, பிள்ளை நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே அந்த சாயந்தரத்துக்குள்ளே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்ற அளவுக்கு எஸ்எப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டினாங்க. மறுபடியும் இது போல் சூழ்நிலை எங்கள் எந்த பிள்ளைகளுக்கோ எங்கள் வீட்டில் யாருக்குமே வராதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை பாதுகாத்துக்கொள்ள எல்லாரும் ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த சிறுசாட்சி ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமே கரங்களை திருப்பி நாமே படுத்தலாமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரண பள்ளத்தாக்கில் நடந்தவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். ஆமென். சில நேரம் சொல்லுவாங்க, அந்த தமிழில் சொல்லுவாங்க, பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அதுமாதிரி ஏன் இந்த இடங்கள்லாம் அப்படி காலியாக இருக்குது, எல்லோரும் அப்படியே அந்த சைடு போய் உட்காடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. தயவுசெய்து நீங்கள் நெக்ஸ்ட் சர்வீஸ்லேருந்தே அதை இன்றைக்கி விட்டுருங்க. அடுத்த ஆராதனையிலேருந்து இந்த பகுதியை கொஞ்சம் நிறைக்க நினச்சிங்கன்னா, ஏன்னா அந்த ஊழியக்காரர் வந்து நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே காலியாக இருந்த மாதிரி இருக்கும், ஆளே இல்லாத மாதிரி இருக்கும், என்ன தான் நம்முடைய அங்கே ஆட்கள் இருந்தாலும். ஸோ ஒரு சிறிய வேண்டுகோள், கன்வென்ஷன் நேரத்திலேயாவது ஆண்களும் உட்காரும் போதே கொஞ்சம் முன்னெடுத்துலேயே உட்காந்துல, அந்த சேர்லாம் நீங்கள் உட்கார தான் போட்டுருக்குறாங்க. ஸோ அருமை ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க, ஸோ மூப்பர்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து கொள்ளலாம், இன்றைக்கி பிரச்சனை இல்லை. ஆனால் இனி இந்த கன்வென்ஷன் நேரத்தில் மட்டும் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வரும்போதே எங்கேருந்து உட்கார ஆரம்பிங்க, எங்கேருந்து உட்காரணும், பின்னாடி இருந்து அப்படி தானேம்மா?
அப்படியே பின்னாடி நிறைச்சிருவாங்க. அப்புறம் பாஸ்டர்மா அந்த வழியில் உட்காரதீங்கம்மா, ஏமா வழியில் உட்காரதீங்கம்மா, அது சொல்லி சொல்லியே பாஸ்டர் வாய் வலிச்சு போயிடும். ஸோ தயவுசெய்து நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் அமர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா எதுவாக இருக்கும். அது பிற பின்னாடி வர்றவங்களை அதை இடிச்சுட்டு உங்களை உங்களை தொந்தரப்படுத்த மாட்டாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி நம்ம நல்லா ஆவியில் நிறைஞ்சிட்டு இருப்போம். அப்போதான் ஒரு அக்கா அப்படியே இடிச்சுக்கிட்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இடம் காலியாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அவங்க பின்னாடி உட்காந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி வரணும் ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக உட்காந்துருந்தீங்கன்னா யாருமே உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மிதிக்க மாட்டாங்க. ஆமென். ஸோ நீங்கள் நான் கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் நல்லா விசாலமாக உட்காந்து கொஞ்சம் முன்னாடிந்து உட்கார பழகி கொண்டீர்கள்னு சொன்னால் கத்த அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவ நாம இமைக்கென்று அது ஏதுவாக இருக்கும். நான் சொல்கிறது ஏதாவது குறைய இருந்தால் என்னை தயவாய் மன்னிக்கவும். இன்றைக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அல்ல கத்தர் உங்களோட பேசி அடிபடுவராக. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தையை ஆக்சுவலி இன்னொரு பாஸ்டர் கொண்டு வர்றதா இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு அவங்க வர முடியாத சூழ்நிலை. இப்போ நைட்டு ஒரு 11-12 மணிக்கு தான் பாஸ்டர் சொன்னாங்க, சாம் நீ தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பாஸ்டர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கத்தரைய பாதத்தில் அமர்ந்து தாழ்த்தி சொல்கிறேன், நான் ஒரு பெரிய பரிசுத்தவானோ பெரிய நீதிமானோ அல்லது பெரிய ஒரு வேத பண்டிதரோ அல்ல, நான் ஒரு சிறியவன் தான், ஆனால் என்னை கொண்டும் கத்தர் பேச முடியும் என்று சொல்லி நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அமன், நான் அல்ல தேவன் பேசுவராக. நேற்று இந்த செய்தி எழுதி முடிக்கும்போது நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டை மாட சொன்னால் நீங்கள் படுத்துருங்க அப்படின்னு. 3 மணியை பார்க்குறேன், 3:00 நான் சொன்னேன் நீங்கள் படுத்துருங்க, தயவுசெய்து எனக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், முழிக்க வேண்டாம். நான் அவங்க நின்னாங்க, அவங்க முழிச்சே இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ நான் தான் கஷ்டப்படுத்தி நீங்கள் படுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்திரை கிருபையினால் ஒரு 4:30 வரைக்கும் உட்காந்து கத்திரை பாதத்தில் அமர்ந்து ஜபித்து கத்திரை கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு தாங்க வைக்க விரும்புகிறேன். சா தொண்டை நல்லா கட்டியிருக்குது, ஆகிலும் கத்தரனை பலப்படுத்துவாராக. ஆமென். உங்களுடைய ஜபம்தான் எங்களை தாங்குகிறது, உங்களுடைய ஜபம்தான் எங்களை நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபை நீங்கள் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகுமா, நாங்கள் நிற்கிறது நிர்மூலம் ஆகமத்துக்குரிய தேவனுடைய கிருபை உங்களுடைய ஜபங்கள். ஸோ உங்களுடைய ஜபங்கள் எப்பொழுதும் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையை போல் நினைத்துக் கொள்ள முடியாத தலைமுறை கேட்கப்படுகிறீர்கள். தெய்வ செய்திக்கு போவது என்பதாக ஒரு காரியத்தை எப்பொழுதும் சொல்லிவிட்டு நான் தெய்வ செய்திக்கு போகிறது வழக்கம். ஸோ இப்பொழுதும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார் இந்த ஓமையை சொல்லிவிட்டு உங்களுக்கு தெய்வ செய்திக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு பெரிய காட்டில் ஒரு நாய் நடந்து போய் கொண்டிருந்தது. அந்த நாய்க்கு சரியான பசி, அது அப்படியே அலைஞ்சிட்டு அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு போயிட்டு இருக்கும்போது திடீரென்று இது கண்களுக்கு தூரத்தில் ஒரு சிங்கம் பசியாய் வருகிறத இது கண்கள் என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கு நல்லா தெரியும். சிங்கம் என்ன எப்படி இருக்குது, பசியாக பட்னியாக இருக்குது, என்னையை சாப்பிடாமல் விடாது அப்படின்னு தெரிஞ்சிட்டு நல்லா தெரிஞ்சிட்டு இதுக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் திரும்பி பார்க்குறது பக்கத்தில் நிறைய காய்ந்த எலும்புகள் இருக்குது. நிறைய காய்ஞ்ச எலும்புகள், ஏதோ மிருகம் செத்து சாப்பிட்டு அதுக்குள்ளே எலும்புகள் கிடக்குது. எக் பார் ஐசே ஹுவாக்கி எக் பாட ஜங்கல் மே எக் குத்தா யஹா வா பட்டக் ரஹா தா அச்சானக் உஸ்கே நஸ்ரோ கே சாம்னே எக் பூகா சிங்கம் பேட்டா ஹை வோ தேக் ரஹா வா யஹா டூண்ட் ரஹா ஹை உஸ்கோ பதா ஹை யே சிங்கம் முஜே சோடேகா நஹீ யே சிங்கம் முஜே காகே ஹீ ரஹேகா. तो ये जानते ही ये क्या करूँ करके सोचते वक्त यहाँ वहाँ देखा तो कुछ सूखे हड्डियाँ यहाँ वहाँ पड़ी थी तो उसकी नजरों उसके ऊपर गई थी. तो अंदर எலும்புகளை பார்த்த உடனே இதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஆ நம்ம இந்த ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிற பெரிய எலும்பு எடுத்துச்சான். அதில் இருக்கிற பெரிய எலும்பு எடுத்து அப்படியே நக்கிட்டு இருந்துச்சான். அந்த சிங்கம் பக்கத்தில் வந்த உடனே இது அந்த சிங்கத்தை பார்க்காம முதுகை காமிச்சு சொல்லிச்சான், வா என்ன அருமையான ஒரு சிங்கம், செம்ம டேஸ்டாக இருந்துச்சுப்பா, இன்னொரு சிங்கம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிங்கம் இதை கேட்டு என்ன பண்ணிட்டு பயந்து ஓடிட்டு. எஸ் எஸ் குத்தேனே கியாக்கியா வஹாம் பர் படேவே ஹட்டிகோ நிகாலா ஆர் சாட் ரஹா தா ஔர் போலா கி வாஹ் கியா அச்சா சிங்க ஹை ஐசே சிங்க மிலா தோ முஜே பஹுத் அச்சா ரஹேகா ஔர் ஏக் மிலா தோ பஹுத் அச்சா ஹை மே பஹுத் பூக்கா ஹூன். இசே சுன்தே ஹி வோ சிங்க பாக் கயா, வோ டர் கயா, போலா கி பாபா யே மேரே கோ பி கா ஜாயேகா மே பாக் ஜாதா ஹூன், இது என்னையும் தின்றும்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு ஓடிட்டு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு மேலே உட்காந்துருந்துச்சு, இதை பார்த்துட்டு இருந்த ஒரு குரங்கு மேலே மரத்தில் உட்காந்துருந்துச்சு. இது சொல்லிச்சு, நான் சிங்கத்திட்ட போய் சொல்லி நல்ல பேர் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணிச்சான், மெதுவாக மரத்துக்கு மரம் தாவி இந்த சிங்கத்திட்ட போய் சொல்லிச்சான், சிங்கமே சிங்கமே உனக்கு அறிவு இல்லையா, அந்த நாய் சொன்னதை நீ நம்பி என்ன பண்ணிட்ட வந்துட்டிய, நாய் உனி என்னைக்காவது அடித்து சாப்பிட முடியுமா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு சொன்ன உடனே சிங்கராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்து அது மீண்டும் அப்படியே இந்த நாயை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது.
इसे ये देखते हुए एक बंदर ऊपर बैठा था, इसने कहा कि ये सिंह को फंसा दिया, चलो अपन सिंह को बताएंगे और अपन अच्छा नाम कमाएंगे, ये कुत्ते को फंसा देंगे। तो इसने सीधा फंसा दिया, सीधा ये सिंह जा, ये कुत्ता, ये बंदर सिंह के पास जाता और कहता कि सिंह सिंह देखो इसने तुम्हें ढोंग तुम्हें फंसाया है, ये कुछ नहीं कर सकता तुम्हें, तुम जाके उसको खा लो। இதை கேட்ட உடனே அந்த சிங்கம் வர்றத இந்த நாய் பார்த்துச்சு, நாய் திருப்பி என்ன பண்ணுச்சு பார்த்துச்சு, ஐயையோ குரங்கு நம்ம மேலேருந்து என்ன பண்ணிட்டு பார்த்து மாட்டி விட்டுட்டுன்னு உடனே இது திரும்பி பின்னாடி தான் உட்காந்துக்கு, எனக்கு தெரியும் அது முன்னாடி பார்த்தா இதுக்கு பயமாக இருக்குது, இது பின்னாடி பார்த்துட்டே சொல்லிச்சான், கொஞ்சம் சத்தமாக சொல்லிச்சான் அந்த நாய், அந்த சிங்கம் பக்கத்தில் வரும்போது இந்த குரங்கை அனுப்பி 10 நிமிஷம் ஆகுது, சிங்கத்தை ஏமாற்றி கொண்டு வான்ருக்கேன், இன்னும் கொண்டு வரல பாரு அப்படின்னாங்க பார்த்தியா, அந்த சிங்கத்துக்கு கோபம் வந்து அந்த குரங்கை அடித்து தின்னுட்டு அது போயிட்டான். அல்லேலூயா. இது மாதிரி விசுவாச பிள்ளைகள், அதே போல் பிசாசு நிறைய வேலைகளில் உங்களை கீழே விழ தள்ளுவான், உங்களை புருஷன் நான் பெருசாக இருக்கேன் உன்னை சாப்பிட்ருவேன்னு காமிப்பான். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது போல் புறாவை போல் கபடற்றவர்களாயும் சர்ப்பத்தை போல் வினாவுள்ளவர்களாயும் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பிசாசின் எந்த வார்த்தைகளோ பிசாசின் எந்த கிரியைகளோ மனுஷனுடைய எந்த தூஷணமோ அவமானமோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன் நீங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அவங்கள சாப்பிட்ருவான்னு நினச்சி அவனை பயம் காட்டுவான். ஒரு முறை பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது, பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், ஆன்மீக யாத்திரா அப்படின்னு யாத்திரை அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த அந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் அந்த புக்கில் வாசிக்கும் பொழுது அது நிறைய பாடுகள் வழியாக அவன் கடந்த விசுவாச தேவ பிள்ளை கடந்து சொல்கிறதை அந்த கதையில் போட்டிருக்குமா. அந்த அந்த கதையில் வந்து ஒரு கதை மாதிரி இருக்குமா, அவன் போவானா இது இங்கே இந்த ஒரு வித்தியாசமான ஒரு பள்ளத்தாக்கு, வித்தியாசமான ஒரு மேடு, நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவன் பரலோகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கதை. அந்த கதையில் பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம் ஞாபகம் வருது, ஒரு முறை அந்த 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 நிறைய கஷ்டங்கள் வழியே போகும் பொழுது ஒரு குறுகிய பாதையில் போய் நிற்கிறான். ஒரு சின்ன பாலம், ஒரு குறுகிய பாதை இருக்குது, கரெக்டாக ஒரு ஆள் போயிடலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்களுக்கு எதிராய் தூரத்தில் 2 கெச்சிக்கர் சிங்கம் அமர்ந்திருக்குது. இதை பார்த்த உடனே இவனுக்குள்ளாக பயம் உண்டாயிட்டு, ஐயோ நான் போனேன்னா இது என்ன பண்ணிடுவேன், என்ன அடிச்சிரும் சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவன் பயந்து போய் நிற்கிற வேளையில் ஆவியன சொல்கிறான், நீ போ. இவன் சொல்கிறான், இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, இதை நீ அடித்து சாப்பிட்றோம். இவன் மீண்டும் மீண்டும் மாட்டேன் மாட்டேங்கன்னா ஆவியனவர் நீ போ, ஆவியனவர் நீ போ அப்படிங்கிறாராம். அந்த நேரத்தில் இவன் எப்படியோ தைரியம் வரவழைச்சு சரி போய் தானே ஆகணும், ஆவியனவர் சொல்கிறாரு அந்த சிங்கத்தை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிற வேலையில் இவன் அப்படியே மெதுவாக நடந்து நடந்து போனான். சிங்கம் கரிச்சிக்க ஆரம்பிச்சுச்சான். சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய் சும்மா தான் இருக்கும், நீங்கள் பக்கத்தில் போனால் அது என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் உருங்க, அந்த உருன்னே நம்மளுக்கு பயம் வந்துடும், அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக போயிருங்க, அது ஒன்றுமே செய்யாது. அதே மாதிரி இவனுக்கு தெரியும் இந்த சிங்கம், சிங்கம்னா அது இன்னும் டேஞ்சர், நாயை பார்த்தாலே பயந்து சிங்கத்தை பார்த்து அப்படி பயப்படாமல் இருப்போம். அப்போ சிங்கத்தை பார்த்து பயந்த உடனே ஆவியன சொன்னார், நீ இப்போ அவன் அப்படியே போயிட்டே இருக்கானா போயிட்டே இருக்கானா, பக்கத்தில் போன உடனே அந்த சிங்கங்கள் பாய்ந்து வந்ததான். ஆனால் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான், அந்த சிங்கங்கள் பாய்ந்து வந்தும் இவனை தொட முடியலையா, ஏன்னா அந்த சிங்கங்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்துச்சான். அல்லேலூயா. பிசாசை தேவன் சிலுவையில் ஜெயித்தது உண்மைதான். அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை? சிங்கம் விழுங்குமா கடிச்சு சாப்பிடுமா? ஹலோ, சிங்கம் விழுங்குமா கடிச்சு சாப்பிடுமாம்மா? பாம்பு தான் என்ன பண்ணும், விழுங்கும். அப்போது கெச்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலாமோ அப்படின்னா நம்ம பாட்டியம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவன் பல்லுலாம் போனவன். அவனுக்கு சவைக்கிறதுக்கு நம்ம மலையமே ஜபத்தில் ஒரு தாயார் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, ஐயா நான் சாப்பிட்டேன் எனக்கு இருக்கிற ஒரு பல், ஹலோ, சில பேர்த்துக்கு கடிக்க முடியாது, முறுக்கு கடிக்க முடியாது. நம்ம பாட்டியம்மாவுக்கும் அதே மாதிரி தான். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து அவங்க கடுங்காப்பி போடுவாங்க எல்லாத்துக்கும், அந்த கடுங்காப்பியில் அந்த அந்த முறுக்கை நல்லா நொறுக்கி ஊற வச்சு முறுக்கு சாப்பிடவும் ஆசை பல் இல்லை, அப்போ நல்லா ஊற வச்சு அதை எடுத்து அப்படி அதுக்கு வச்சு அவங்க 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 சவைச்சு விடாமல் போகிறேங்க, அந்த அழகு ரசிக்கிறதே ஒரு அழகாக இருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசானவன் பல்லு போன பிசாசு, அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து நீங்கள் ஏமாத்துறதீங்க, அவனுக்கு அவனை நீங்கள் வசனத்தை வச்சு நீங்கள் அடிங்க, வசனத்தை வச்சு அவனை ஜெயிங்க. வசனம் சொல்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. நீங்கள் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல் என்ன பண்ணுறோம், பின்னாடி பார்த்து ஓடுகிறோம். சபைக்கு வரும்போது நல்லாருக்கு, உண்மையாக சொல்கிறேன்னே, எனக்கு ஆவியினர் உணர்த்துறதை சொல்கிறேன், சபைக்கு வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ஆவியில் நிறைஞ்சு எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் தனியாக இப்போ உட்காந்து ஜெபிக்கும் பொழுதோ
நம்மளுக்கு அந்த தைரியமோ அந்த பலனோ அந்த அபிஷேகமோ வராத காரணம் என்ன விட்டு சொன்னால், இன்னைக்கு அநேக காரியங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கிறதை பரிசுத்தாவியன் சுட்டி காண்பிக்கிறார். நம்மளுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்கள், நம்மளுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் நம்ம இன்னும் 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 கீழே தழுகிறதுனால நம்ம அநேக காரியங்களில் முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிறோம். பரிசுத்தாவியனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் மேலே எடுத்து செல்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கண் செல்வோம். ஆபகூக் 2:3. ஆபகூக் கி கிதாப் உஸ்கா தூஸ்ரா அத்தியாயம் 3வது வசனம். ஆபகூக் சாப்டர் 2:3. ஆபகூக் 2:3 அதன் 3வது வசனத்தை வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், ஹலோ பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்கள் நேரம் இன்னும் வரல, உங்கள் நேரம் இன்னும் வரல, என் நேரம் சீக்கிரம் வரப்போகுது, பிசாசு வெக்கப்பட போகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கென்று தரிசனம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மளுக்கு ஒரு பதற்றம், ஒரு ஒரு காரியம், இது ஏன் நடக்கலை, இது ஏன் நடக்கலை. ஆவியன் இன்றைக்கி சொன்ன காரியத்தை உங்களுக்கு தாங்க வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கி உலகத்தானுக்கு நேரம் பார்ப்பான். உலகத்தான் என்ன பண்ணுவான்? ஆமாம்பா இல்லையாமா? நல்ல நேரம் பார்ப்பான், நல்ல நேரம் கெட்ட நேரம். கல்யாணம்னா 9:30 என்னது? 9:30 என்னதுமா? நல்ல நேரம் அப்படிமா. அவன் அதை அவன்ட நம்ம நம்ம தெரியாதான்னு சொல்லுவாங்க, 9:30 நல்ல நேரம் அப்படிமானான். அப்போது இந்த கல்யாண நேரத்தில் சொல்லுவாங்க, நீ பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். மேம் நான் அந்த நாளுக்கு படம்லாம் பார்க்கும்போது அதை சொல்லுவான், நல்ல நேரம் முடிய போது பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. என்ன சொல்லுவான்? நல்ல நேரம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம், பொண்ணை தெரியாமல் உட்காந்துருப்பான் பாம்போல. இது அவங்க தாவும் சொல்லுவான், நல்ல நேரம் முடிய போது பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. நல்ல நேரம் முடிய போது யார் அழைச்சிட்டு வாங்க? அது வந்துட்டான், நல்ல நேரம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னதான் அவன் நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் அந்த மாதிரி இருக்குது. ஹலோ, அப்படியாமா? இல்லைல்ல, தங்கமான புருஷன் தந்திருக்காரா இல்லையாமா? ஏ ஆமாவா இல்லையாமா? என் புருஷன் யார்? ஹலோ, நம்ம மனைவி யாருமா? நம்ம மனைவி யார்? ஐயோ, அவங்க வெக்க, ஐயோ அந்த பாப்பா இன்னும் கல்யாணம் பிடிக்க வைக்கிட்டா அவங்க இன்னும் வெக்கப்படுறாங்க. ஹலோ, நம்ம பொண்டாட்டி யார்? தங்கம், கத்தர் தந்த ஈவு. ஸோ இதெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்மளுக்கு ஒன்றுமே. இந்த குடுகுறுப்புக்காரன் அவன் பார்த்துருக்கீங்களாம்மா? என்ன சொல்லுவான்? நல்ல காலம் இருந்திருக்கு, நல்ல காலம் இருந்திருக்குது. அவன் போட்டுக்கிறது பழைய சொக்கா. அவன் எத்தனையோ மாதமாக அதை போட்டு அழிவான். அவனுக்கே என்ன இல்லை, ஆனால் அவன் என்ன சொல்லுதான், எதுக்கு நீங்கள் தர்ற 10 ரூபாக்காக அந்த பழைய ட்ரெஸ்ஸுக்காக அவன் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுமா? அந்த நல்ல காலம் பிறக்கதோ இல்லையோ, தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லணும். என் நேரம் இன்னும் சில நேரம் அந்த பிள்ளைகள் சண்டை வரும்போது, நாங்கள் சின்ன வயசில், நீங்களாம் நல்லவங்க, நாங்கள் சின்ன வயசு சண்டை போடும்போது சொல்லுவோம், யானைக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா நான் எனக்கு ஒரு நேரம் வரும் பாரு, அப்போது நீ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு என்ன பண்ணுறது இருக்குது. இன்னைக்கு நிறைய காரியங்களில் நாம் கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்கிறது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதான் கர்த்தர் வசனங்கள் சொல்கிறது, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், அதற்காக என்ன பண்ணணுமா? காத்திருக்க வேண்டும். அதற்காக காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம காத்திருக்காத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம், அநேக தேவனுடைய கிருபைகளை இறந்து போகிறோம், அநேக இடங்களில் தோத்து போயின்னு. தேவன் சொல்கிறார், குறித்த காலத்திற்கென்று நான் இதை ஏற்படுத்தி நியமித்து வைத்திருக்கிறேன், அந்த காலத்திற்காக நீ காத்திரு. இன்னைக்கு நீங்கள் அதான் சொல்லணும், ஐசப்பா என் வேலை ஒன்றும் வரல, ஆனால் வரும், எனக்கு தெரியும் என் நேரம் வரும்னு. நீங்கள் இன்னும் நம்ம இந்த கிளி ஜோஷிக்காரனும் அதே மாதிரி தான், நீ பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பான் பாம்போல் ரோட்டில், என்ன பண்ணியிருப்பான், உட்காந்துருப்பான், ஏ கிளியவா ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடும் அப்படிமா, அது ஏதோ எடுத்து போடும். உன்ன சொல்லுவான், உங்களுக்கு ஐயோ லக்ஷ்மி வந்திருக்கு, உங்கள் வீட்டுக்கே இது வந்திருக்குமா. அவன் தெருவில் இருப்பான், ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து பிசாசானவனு கேட்கறது தான். நேற்று பாஸ்டர் அழகாக எடுத்தாங்க, நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன? முதல்ல நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன? ரெண்டாவது நீ யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாய்? நீ யார் மேல் யாரை யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாய்? மூன்றாவது
நீ எது மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இன்னைக்கு பிசாசு தான் சொல்கிறான், நீ ஏன் உன் நம்பிக்கை என்ன? நீ என்னமோ எல்லாம் அழிலு அழிலுன்னு போகிறீங்க, சோத்திரம் அழிலியாக போடுறீங்க, என்ன நம்பிக்கை அப்படிங்கிறான். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, நீ எனக்கு வந்து சொல்கிற அப்படிங்கிறான். ரெண்டாவது சத்து சொல்கிறான், நீ யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது? மூன்றாவது, நம்முடைய நம்பிக்கை எது மேலே இருக்குதுன்னு கேட்கான். ஆன் விச் திங், ஆன் வாட் திங் இஸ் யுவர் ஃபெய்த்? ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லணும், இயேசப்பா என் நம்பிக்கை உம்மை மேலே தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்ம சர்ச்சில் ஒரு பையன் இருந்தான், இப்போ அவங்களுக்கு திருமணமாகி அவங்க வெளியே இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் கூட சேர்ந்த வாலிப செட்டில் ஒரு பையன்தான். அப்போது அவங்க ஒரு முறை, சாம் நம்ம அந்த கிளி ஜூசியத்தை போய் உட்காருவோம் அப்படின்னா, நான் சொன்னேன் நான் வரலப்பா சாமி, நீ வேணா போயிட்டு வா. அப்போ அவன் போனான், போயிட்டு அந்த ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சான். அந்த அம்மாட்ட 10 ரூபா கொடுத்தான். 10 ரூபா கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் மூஞ்சில் அப்படியே ஒரு சிலிர்ப்பு, அவனுக்கு ஒரே இது. நான் சொன்னேன் என்னடா ஆச்சு சாம், கரெக்டாக சொன்னாப்பா அந்த பொம்பளை அப்படின்னா. என்ன சொன்னா? அவள் வந்து அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவள் வந்து தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன் ஏய் உண்மையாவடா, என்னடா கேட்டா அப்படின்னேன். அவள் கரெக்டாக சொன்னா, சாம் நீ லவ் ஃபெயிலியரில் தானே இருக்க அப்படின்னு. நீ ஒரு பிள்ளைய லவ் பண்ணுற, அந்த பிள்ளை உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி கரெக்டாக சொன்னா சாம். இல்லை அவன் ஃபஸ்ட்டு என்ன கேட்டா, உன் லவ் ஃபெயிலுன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ண, தலையை ஆட்டினே அப்படின்னா. ஆமாம் தலையை ஆட்டினேன். கரெக்டாக பிடிச்சாலா? அப்போ உன்ட்ட என்ன பண்ணுறா, போட்டு வாங்குறா. ஆனால் உனக்கு அறிவு இல்லை, நீ அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்ட. அவள் சொன்னாலாம் இன்னும் கரெக்டாக 30 நாள் அந்த பிள்ளை திருப்பி வந்து உன்ட்ட சேருவா, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு ஒன்றா இருப்பீங்க. அந்த பிள்ளைப்பா அவன் கல்யாணம் முடிஞ்சு வேற எங்கேயும் போயிட்டு, இவன் வேற எங்கேயும் கல்யாணம் முடிஞ்சு போனால், இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் தான் உனக்கு உணர்வு வந்துச்சு. இது தேவனுடைய வார்த்தையல்ல. இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன், கத்துடைய வார்த்தைக்காய் கத்துடைய நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கத்த சொல்கிறார். பிறர்கிட்ட போய் சோசியக்காரன்ட்டையும் பிற ஊழியக்காரங்கிட்டையும் போய் சோசியம் கேட்காதீங்க. ஹலோ, ஊழியக்காரன்ட்டு போய் குறி கேட்காதீங்க. இது நடக்குமா? இது எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். காட்கோப்பர் சபையில் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பாம்பர மக்கள், ஹிந்தி மராட்டி ஜனங்கள் தான் வருவாங்க அங்கே. அப்போ அங்கே வரும்போது நம்ம என்னத்தான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த நேரத்தில் தலையாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன தெரியுமா, பிரசங்கம்லாம் பெருசு இல்லை, கடைசியாக ஜோம் பண்ணுவாங்களா, அங்கே போய் தலையை கொடுக்கணும். அந்த அந்த ஆத்மாக்களுக்கு என்னென்னா, தலையை கொடுத்து நம்மளுக்கு ஜோம் பண்ணிட்டால் நம்மளுக்கு என்ன பிடிக்கும், வாரம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு 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 பிரம்மம் பிரம்மன் சொல்லாமல் அப்படி. நம்ம பிரசங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா மாதிரி அந்த ஐயா மாதிரி ஜோம் பண்ண வருவாங்க. அப்போ ஜோம் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். பாஸ்டர்ஜி பாஸ்டர்ஜி பிரார்த்தனா கருக்கே பார்த்தாவுண்ணா, ஏ பஜ்ஜு வாலி மேக்கு போத் தங்க கராத்தியே கபோ சத்தியனா சுவிக்கி அப்படிம்பாங்க. நான் சொல்லேன், ஓ மே நீ பார்த்தா சக்தே பர் துமே குச் ஆர் குச் ஏதோ பார்த்தாவுமே பார்த்தாவுங்க, ஓ மே கைசே பார்த்தா நீ தும் பாஸ்டர்ஜி தும் பிரார்த்தனா கரோ பாஸ்டர்ஜி தும் பிரார்த்தனா போத் அச்சா பிரார்த்தனா கரோ அப்படிம்பாங்க. இப்போ என்ன செய்ய, அந்த ஆத்மாவுக்கு செஞ்சாதுன்னா அதுக்கு நல்லாயிருக்கும். பரமேஸ்வர் இஸ்கா சப் சத்ரு சத்யனா சோஜாய் அப்படின்னு பிரார்த்தனா பண்ணுவேன். என்ன செய்ய, ஆஜ் ஏனை பிரபு சாத்தா, பிரபு சாத்தா கி தும் ஜோ பிரதிஜா மேனே தியா ஹே உஸ்கே ஆப் இன்தஜார் கர்னா பஹத் அவசிய ஹே கர்கே பிரபு சாத்தா ஹே. ஹம் பஹத் சே பாத் ஜல்த் பாஜி மே பஹத் சே கலத் காம் கர் பேட்டே ஹே ஔர் பிரபு கி தேர் பிரபு கி சமய கோ ஹம் கோ ஜாதே ஹே பிரபு கி ஆஷிஷ் கோ பி கோ ஜாதே ஹே. பஹத் சாவதான் ரஹனா அவசிய. பிரபு கேதா கி மேரா ஜோ நிப்த சமய ஹே உஸ்கே உஸ் சமய தக் ஆப்கோ இன்தஜார் கர்னா பஹத் அவசிய ஹே. ஹலோ, இன்றைக்கி விதை விதைச்சி நாளைக்கே அது முளைச்சி நாளைக்கே அது பூ பூக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமாவே இல்லையாமா? அதற்கென்று என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். முட்டைக்கு பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் அது என்ன பண்ணும், அடகாக்கும். எத்தனை நாட்கள்மா பாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே தெரியும், எத்தனை நாட்கள், 21 நாட்கள் அது அடகாக்குமா. 21 நாளுக்கு அப்புறம் அந்த முட்டை வெடிக்காமல் அதுக்குள்ளே குஞ்சு வராமல் இருக்காது. அதே போல் நம்மளுக்கு காத்திருக்க வேண்டிய மிக மிக கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா ஏதாவது நல்ல செய்தி இருக்கா, ரொம்ப ஏதாவது யாராவது வாந்தி எடுத்தாங்களா அப்படின்னாங்க. நான் தான் வாந்தி எடுத்தேன் நேற்று அப்படின்னு. ஹலோ, நேற்று வாந்தி. அப்போ சொன்னாங்க, ஐயா ஏதாவது ஒரு, நான் சொன்னேன் ஆண்டு ஏதாவது ப்ரீபெய்ட் ஸ்கீம் ஒரு 3 மந்த்ஸ் ஸ்கீம் ஏதாவது வச்சுருந்தா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும், 9 மந்த்ஸ் ஸ்கீம் கொஞ்சம் லாங்காக இருக்குது, வரிசையாக ஒரு 2-3 பெற்று போட்டலாம்னு பார்த்தேன். அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா கவலைப்படாதீங்க, ஒரே கல்ல ஆண்டவர் 2 மகன் கொடுக்க போகிறார் அப்படின்னாங்க. பொறாமை இருக்குல்ல பாருங்கள். ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் காட்.
நிறைய வேலைகள் நம்ம காத்திருக்கிறதுனால தான் நம்ம அநேக காரியங்களை இழந்து போயிடும். ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் வார்த்தைக்குள்ளாக போக விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி தெரியல. ஊருக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போயிருக்கீங்களா யாராவது? ஆ, ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போயிருக்கீங்களா? நம்ம லைனில் நிற்போம் பார்த்துக்கோங்க. நம்ம நிற்க லைன் என்ன பண்ணாது, போவே போகாது. சத்ரு போராட்டம் மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே நான் அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம பார்ப்போச்சா இந்த லைன் சரியில்லை, இந்த லைனில் போய் நிற்போம். அங்கே நின்னா அதுக்கப்புறம் இந்த லைன் போயிட்டுருக்கோம். இது அப்படியே நிற்கும். சா, இந்த லைன் சரியில்லை, அந்த லைன் போயிடும். சரி, பார்த்துட்டு இருப்போம், யாரும் வரலையா, அங்கே போய் நிற்போம். கடைசியில் பார்த்து இந்த லைன் போயிட்டுருக்கோம். கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறவங்களாம் போயிடுவான். நம்ம இங்கே தான் நிற்போம். அங்கேருந்து இங்கே வரதுக்கும் இங்கே நாலு பேர் வந்துடுவோம்னா லைனில், நம்ம பின்னாடி. இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே நாலு பேர் பின்னாடி, நம்ம பின்னாடியே இருப்போம். எதுக்கு நான் நம்மளுக்கு காத்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல. காத்திருந்தால் நம்மளுக்கு லைன் சீக்கிரமாகவே. நம்ம ரயில்வே பாஸ்டர் பையனாச்சே, அப்போ ரயில்வே கதை வராமல் இருக்காதுல்ல. அது மாதிரி நிறைய காரியங்களில் நாம் இழந்து போகிற சூழ்நிலை இதுதாம்மா, காத்திருக்காமல் இருக்கிறது. சங்கீதம் 31:15 சொல்கிறது. சங்கீதம் 31:15, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. சாம்ஸ் 31:15 says, Lord, my days are in your hands. எப்படி நம்ம போட்டுக்க, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை, துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவையும். மை டைம்ஸ் ஆர் இன் தாய் ஹேண்ட். சொல்லுங்களேன், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆமென். நீங்கள் எந்த காரத்தை குறித்தாலும், எந்த நேரத்தை குறித்தாலும், அது நடக்காமல் போனால் சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நேரத்தில் அது நடக்காமல் போனால் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, இங்கிலீஷில் அழகாக போட்டுக்குது. எக்லிஸ்டியாசிக்ஸ் சாப்டர் 3:11, ப்ரொசங்கி 3:11, அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய். ஆங்கிலத்தில் சொல்கிறது, ஹி மேக்ஸ் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் என் His time. ஆங்கிலத்தில் போட்டுருக்குது, அது அவருடைய நேரத்தில். யாருடைய நேரத்தில்? அவருடைய நேரத்தில். அவருடைய நேரத்திற்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். முதலாவது யோவான், நம்ம தெரிஞ்ச சம்பவம் தான், வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 2:4. யோவான் 2:4 வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். என் வேளை இன்னும், ஹலோ, என் வேலை இன்னும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களேன். ஏன் தேவன் அப்படி சொல்றாரு? திராட்சரசம் குறைவுப்பட்ட போது. எப்படிமா திராட்சரசம்? திராட்சரசம் குறைவு தான் பட்டிருக்குது. ஆனா இவன் என்ன சொல்றா பாருங்க, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். திராட்சரசம், இதுதான் அவசரப்படுறது. நம்மளுக்கு பதற்றம், அதுங்க முடிஞ்சிருக்காது. இங்க நம்மளுக்கு என்ன ஆகும், ஐயோ முடிஞ்சிருமே, இந்த முடிஞ்சிருமே நினைச்சாலே முடிஞ்சு போச்சு. இயேசுவின் தாயாருக்கு நல்லா தெரியும், திராட்சரசம் குறைவு தான் பட்டிருக்குது, முடியல. ஆனால் அவன் இயேசுட்டு வந்து சொல்றான், இயேசுவே இயேசுவே, திராட்சரசம் அங்கே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு தான் சொல்கிறேன், இயேசப்பா இயேசப்பா என்ற இது இல்லை, அது இல்லை. ஆனால் சொல்கிறேன், நீ இருக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லு. நம்ம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுகிறதே இல்லை. நம்ம இல்லாததுக்கு பதறி பதறி பதறி, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை. இந்த பதற்றத்தில் அநேக காரியங்களை நாம் இழந்து போய்விடுகிறோம். தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கென்று அது நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக காத்திரு. அப்போ முதல்ல முதல் காரியம் என்னென்னா, என் குறைவு நிறைவாக்க தேவனின் குறித்த நேரத்திற்கு காத்திருப்பேன். என் குறைவை நிறைவாக்குகிற நிறைவாக்க தேவன் குறித்த நேரம் வரை காத்திருப்பேன். God, I will wait for God's right time to fill my emptiness. I will wait for God's right time to fill my emptiness. இங்கே நமக்கு நல்லா தெரியும், இங்கே மார்த்தாள் அங்கே வந்து நிற்கிறா, சொல்கிறா, இயேசுவே இயேசுவே, திராட்சரசம் இல்லை அப்படிங்கிறா. அப்போ இயேசு சொல்கிறாரு, எனக்கு தெரியும் திராட்சரசங்க இருக்குது, என் வேலை இன்னும் வரலை. இன்னைக்கு குறை வரும் பொழுது நம்ம தேவனிட்ட நோக்கி சொல்லணும், ஆண்டவரே எனக்கு குறை இருக்குதுன்னா சொல்லணுமே தவிர, ஆண்டவரே எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதான். என்ன சொல்லக்கூடாதான்? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம பதறி போய் பேசுகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போகிறோம். அவசரப்படுத்துறாய்வா, இயேசுவே திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் இல்லை. இயேசு சொல்கிறார், என்ன நீ பொறு, உனக்கு எனக்கு என்ன, இன்னும் என் வேலை வரலை. அந்த நேரம் வரும் பொழுது நம்மளுக்கு தெரியும், அவர் சொல்கிறார்,
கற்சாடைகளில் எண்ணெய் தண்ணீரை நிரப்புங்கள். அங்கே தண்ணீரை நிரப்புகிறாங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் திராட்சரசத்தை கொடுத்து இதுவரைக்கும் இராத ஒரு மதுரமான திராட்சரசத்தை கொடுத்து எல்லாரும் மகிழ்ந்து அவங்க சொன்னாங்களாம், இதுவரைக்கும் இந்த திராட்சரசத்தை ருசியான திராட்சரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க? அப்போ அப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர் பதற்றப்பட்டு இயேசு சரியாக இல்லை, இயேசு என்ன நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் என் பேச்சு கேட்ட மாதிரி இல்லையே, போடா பக்கத்துக்கு பக்கத்து ஊரில் போய் ஒரு நாலு கூட திராட்சரசத்தை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இருந்தால் இந்த ருசியான திராட்சரசம் அவளுக்கு கிடச்சிருக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நிறைய நேரம் நம்ம இப்படி தானே பண்ணுறோம். நம்மளுக்கு ஒன்று இல்லைன்னா அவனை பக்கத்து வீட்டில் போய் வாங்கிடுதோம். இன்றைக்கி சில சாட்சிகள் நம்ம கேட்குறோம், சில ஆஃபனேஜ் நடத்துகிறவங்க, அநாத இல்லை நடத்துகிறவங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்லாமா? தயவுசெய்து மன்னிக்கும், ஏன்னா என் தொண்டை கெட்டிருக்கனால எனக்கு என் சவுண்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த அநாத இல்லத்தை நடத்துகிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் காத்திருந்தோம், எங்களுக்கு சாப்பாடே இல்லை, மத்தியான சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு, கத்த சொன்னாலும் ஜோம் பண்ணுங்க, நாங்கள் எல்லோரும் தட்டு வச்சு ஜோம் பண்ண, ஒரு ஊழிக்கார சொன்ன ஞாபகம் இருக்குது, தட்டு வச்சு ஜோம் பண்ணுங்க அன்றைய ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், திடீர்னு கதவு தட்டுறசத்தம் கிடைச்சி அந்த 150 பிள்ளைகளுக்கும் பக்கத்தில் திருமணம் பந்தாகி திருமணம் கேன்சல் ஆகி அங்கே இருந்துற மட்டன் பிரியாணி இங்கே வந்துச்சான். அந்த விசுவாசம் இன்றைக்கி நமக்குள்ளாக இல்லாமல் இருக்கிறதே. எக்கா எக்கா எங்கள் வீட்டில் கொஞ்சம் சீனி குறைஞ்சிட்டு, ஒரு கப்பு சீனி தாங்க, நாளைக்கு நம்ம ஒரு கப்பு சீனி உங்களுக்கு திருப்பி கொடுப்போம், அது திருப்பி போவோமாங்க. அந்த அக்கா கேட்கும் போது, எக்கா இப்போ தாக்கா நான் டப்பா காலி பண்ணேன், அந்த சீனியன்ட்ட எவ்வளோ ஏமாத்துறோம். இன்றைக்கி தேவன்ட்டே நம்முடைய ஏமாத்துறதுனால தான் நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு பிசாசு தடை செய்கிறான். பதற்றம் பதற்றம் இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற இசப்பா, எனக்குள்ளாக இருக்கிற இந்த பதற்றத்தை முதல்ல மாற்றுங்க. பதறணும்னா நம்ம எல்லா காரியமும் உள்டாக செய்யும். ஆமாம் இல்லையாமா? சில நேரம் பாஸ்டர் வந்திருப்பாங்க, ஐயோ கையும் ஓடலை காலு ஓடலை, எப்படி இங்கே ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க, நல்லா போடுற காப்பியில் கொஞ்சம் சீனி அழிவு போட்டு நிறைய தூள் அழிவிட்டு, பாஸ்டர் இது என்னம்மா காப்பியாமா இது என்னது விஷமா எனக்கு எனக்கே தெரியல அப்படிம்பாங்க. சில நேரம் இந்த வீட்டு செப கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ரெடியாக பண்ணியிருப்பாங்க, கடைசியில் பார்த்திங்கன்னா பாயசம் வைக்க மறந்துடுவாங்க. அந்த நேரத்தில் அவசர அவசரமாக பண்ணி கடைசியில் பாயசத்தில் அந்த சேமியா தானமா, ஆ சேமியா வேகாமல் போய் தண்ணி ஆகி இப்படி ஆகி அது ஒன்றுமே வராது. பதற்றம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாம் சரியாக செய்ய முடியாது. இங்கே மரியாள் பதறுகிறாள், இயேசு சொல்கிறான் என் வேலை வரலை அமைதியாக. ஆனால் ஒருவேளை வெளியே போய் வாங்கியிருந்தா, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவள் வெளியே போய் வாங்கியிருந்தானா, இந்த ருசியான ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பான். தேவ பிள்ளையே, இன்றைக்கி அநேக ஆசீர்வாதங்கள் நீங்கள் இழந்து போகிறதுக்கு காரணம் முதல்ல நம்முடைய குறைவை இயேசுவிடம் சொல்லும் பொழுது பதறக்கூடாது, பதறாமல் இருங்கள். இரண்டாவது நாம் ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் 13 வசனம், 1 ராஜாக்கள் 17:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹலோ, இவளுக்கு நல்லா தெரியும் நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன், என் குறை என் குறை நிறைவாகாது, இதுக்கப்புறம் என் குறைவு நிறைவு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இவளுக்கு நல்லா தெரியும் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக்க போகிறேன், அதுக்கப்புறம் தெளிவாக சொல்லிட்டான், நான் எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் பைசா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டேன், கடைசியில் இருக்குது கொஞ்சம் மாவு கொஞ்சம், ஹலோ கொஞ்சம் மாவு கொஞ்சம், நான் யோசித்து பார்க்குறேன், நீங்கள் அதை எப்படி யோசிக்கணும்னு தெரியல. ஒருவேளை அவட்ட பாத்திரம் கூட இருந்திருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் இப்படி சொல்லலை, அந்த ரெண்டாவது விதவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசாவின் விதவை சொல்கிறா, ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் வேறு ஒன்று என்கிட்ட, அப்போ அவட்ட குடத்தில் என்ன இருக்குது, ஆனால் இவன் சொல்கிறான் என்கிட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் அப்படி தானே போட்டிருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த மாவை எதில் வச்சிருப்பான்னு தெரியல, நம்ம காலத்தில் மாதிரி என்ன பிளாஸ்டிக் பையில் சுற்றி வச்சுருந்தாலா எதில் வச்சுருந்தான்னு சொல்லி தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வசதி சொல்கிறது, அந்த பாத்திரத்தில் மாவு குறைவும் இல்லை எண்ணெய். ஹலோ, இன்றைக்கி நம்ம குறை வரும் பொழுது நம்ம பதற்றப்படக்கூடாது. குறை வரும் பொழுது நம்ம கொடுக்கறதுல நிறைய காரியங்கள் நம்ம சோர்ந்து போயிடுதோம். தேவனுக்கு கொடுக்கறதுல மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல மற்ற காரியங்கள் உண்மையாக இருக்கிறதுல நம்ம குறைஞ்சி போகிறதுனால தான் தேவன் சொல்கிறார், நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவள் ஒருவேளை அவசரப்பட்டு, ஏய் தாத்தா நீர் சாப்பிட்டு சாகிறதுக்கு இல்லாமல் என் பிள்ளை சாகணுமா, என் பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் அவள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இவ சொல்கிறார், எனக்கு ஃபஸ்ட் தந்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, சாப்பிடு.
ஒரு வசனத்தை நான் ஒரு முறை எனக்கு ஞாபகம் இல்லாது எங்கே இருக்குன்னு. எஜமான் தன் வேலைக்காரன் வயலில் நல்ல வேலை பார்த்துட்டு கஷ்டத்தோடு வீட்டுக்கு வரும் பொழுது, உட்காரு ராசா உட்காரு, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு போடுன்னு எந்த எஜமான் என்ன பண்ண மாட்டானா? சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு எனக்கு கொடு, அறக்கட்சியை கட்டி எனக்கு ஃபஸ்ட்டு போஜனம் வையி, அதுக்கப்புறம் நீ தின்னா போதும்னு ஒரு எஜமான் சொல்லுவாராம். இது எப்போ எனக்கு ஆண்டர் உணர்த்தினார்னா, ஒரு முறை இதுதான் இப்படி தான் புதன்கிழமை ஆயிடுச்சு எனக்கு அன்றைக்கி நிறைய வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா கத்துடைய கிருபை நான் சொல்கிறேன், தாழ்த்தி சொல்கிறேன். நான் நிறைய காரியங்கள் கேள்விப்படும் போது ஒரு கொஞ்சம் துக்கமாக இருக்கும். என்ன சாமியா சும்மா உட்காந்துருப்பாங்களாம், சும்மா தூங்கிட்டு இருப்பாங்களாம், அவங்க ஒரு வேலை பார்க்கறது இல்லையா? இதே காரியம் சில காரியங்கள் சில அம்மா மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா இப்படி கேள்விப்பட்டோம்யா, நீங்கள் ஏதாவது இது பண்ணலாம் அப்படிம்பாங்க. கத்துடைய சமூகத்தை சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இந்த ஊழி இந்த சபையில் இந்த ஊழியத்திற்காக நான் செய்யாத எந்த காரியமே இல்லை. இங்கே எலக்ட்ரிக்கல் வேலையில் இருந்து இந்த சுவிட்ச் போர்டில் இருந்து எல்லாம் பார்த்துருந்து கத்துடைய கிருபையினால் நானும் என்னோட கூட சேர்ந்த ஒரு சில சகோதரர் எனக்கு உதவி தான் செய்வாங்களே தவிர, நான் அதுக்கு தேவனுடைய ஞானம் தான் எனக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சராக இருக்கட்டும், ஆம்ப்ளிஃபயராக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், நேற்று மலைமை ஜபத்துக்கு போய் நிற்கிறோம், அந்த மிக்சர் போயிட்டு அந்த மிக்சர் அங்கே ஃப்ளோ ஃப்ளக்ஷுவேஷன் ஆனோடனே மிக்சர் அடிச்சுட்டு போயிட்டு என்ன செய்யறேன்னு தெரில. வந்த பையங்க எல்லாம் டயர்டு, எல்லாம் அவங்கவுங்க அவங்க வேலை வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. உடனே அதை தூக்கிட்டு போய் கொடுத்து அதை சரி பண்ணி நீ கத்துடைய சமூகத்தை அதை வந்து நிப்பாட்டுறேன். ஸோ என்றைக்குமே சில பேர் தெரியாது அவங்க நாங்கள் ஒரு அம்மா ஜோமோட நான் கேள்விப்படும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், அவன் சொன்னாங்க, ஐயா பாஸ்டர் தனியாக நிற்கிறாங்க, இவங்க யாருமே இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. இன்றைக்கி சில காரியங்களில் நாங்கள் முன்னே வந்து நிற்கிறோம், ஆகிலும் அதற்கு சரியான நேரமோ அல்லது தருணங்களோ கொடுக்காததுனால தான் நாங்கள் வந்து பின்னாடி இருக்கிறோமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிறைய அம்மா மாதிரிலாம் தெரியும், வெள்ளிக்கிழமை கொடுத்ததுக்காக கேட்டாங்க, நிறைய காரியங்கள் உண்டு, அது கத்திர சமூகத்தில் நான் வச்சுட்டேன், அது இங்கே சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதெல்லாம் விட்டு நான் பிரச்சனை இல்லை, நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைக்கி நான் கத்திர சமூகத்தை சொல்ல விரும்புகிறேன், கத்தர் எதை சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கீழ்ப்படிஞ்சாக வேண்டும். நீங்கள் ஆவியன் ஒரு நல்ல தெளிவாக சொல்கிறார், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அடையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. உன் குறைகளை நீ சொல்லிக்கிட்டு இருக்காத, உன் குறைகளை நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா உன் குறையை தான் பார்ப்பையே தவிர தேவன் சொல்லுகிற தேவன் நியமித்திருக்கிற வைத்திருக்கிற அந்த திட்டங்களை நீ பெறாதபடி போய்விடுவாய். இவள் ஒருவேளை முதலாவது தன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊழியக்காரன் கொடுத்துருந்தா அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பாள். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்தாங்க. அன்றைக்கி நேற்றுக்கு மிதனத்து ஒரு தாயார் பேசி கொண்டிருக்கும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, ஐயா எனக்கு இந்த தசமாகவும் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறது, நான் என்ன செய்ய? அப்போ நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், இன்னொரு குடும்பத்தார் என்ன கேட்டாங்க. அப்போ நான் ஒரே காரியம், எனக்கு தேவன் சொன்ன வார்த்தை அப்படி சொன்னேன், ஒருத்தன் கேட்குறான், ஏய் இது யாரை கொடுக்கணும், நான் காணிக்க இது ராயனு ராயனோட படம் போட்டிருக்கதே, இது யாரை கொடுக்கணும்னு கேட்குறான். அவன் அவன் தேவனை குவஸ்டின் பண்ணுறான். அப்போ தேவன் சொல்கிறார், தேவனுடையதே ராயனுடையதே, அதுக்கு அர்த்தம் உனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு உனக்கு தெரியணும் தெரியுதோ அவங்களுக்கு நீ என்ன பண்ணு, கொடுக்கு. தேவன் அந்த அதுக்குண்டான பலனை தருவார். நீ யார் கொடுக்கணுமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் தேவனுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு என்றது ஆசீர்வாதம். பாஸ்டர் அழகாக தெளிவாக சொல்லிட்டாங்க, புதிய ஏற்பாட்டில் தசமாக கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, கரெக்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் தங்கள் ஆஸ்தியை விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் அப்படி சொல்கிற ஆட்டை என்னை கூட்டுவாங்க, அவங்க வீடு எல்லாத்தையும் விற்று இங்கே வச்சுருவோம், நான் காலம் முழுக்க அவங்களுக்கு கஞ்சி ஊத்துதேன். ஹலோ, அப்படி யாராவது விதண்டவதம் பேசுனாங்கன்னா அவங்க கூண்டுவாங்க, நான் அவங்க 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 அவங்கள்ட்ட கண்டிப்பாக சொத்து ஆஸ்தி இல்லாமல் யாருமே இல்லை. அவங்க எல்லாத்தையும் விற்றுட்டு என்ன பண்ணுங்க, சபை கொண்டு வைங்க, நான் உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் நல்ல தலகாணி தரேன், போர்வை தரேன், நல்ல மூணு வேலையும் டைம் டு டைம் சாப்பாடு தரேன், நான் நடத்துகிறேன். ஏக்கா எதாவது சொல்லணுமாக்கா? இல்லை நேராக சொல்லிடுங்க, எதுனா நான் சொல்லணும்லாம். தயவு செய்து இந்த காரியங்கள் நிறைய காரியங்கள் நான் கேள்விப்படும்போது எனக்கு துக்கமாக இருக்குது. கத்துடைய சமூகத்தில் தயவு செய்து இப்படி வேண்டாத காரியங்களை பேசாதபடிக்கு கத்துக்கு கத்தர் அழகாக சொல்லுகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையே அல்லாமல் வேறு வார்த்தை ஒன்றும் பேசாதிருங்கள். ஏன்னா நம்ம வந்து கத்துடைய சமூகத்தில் இருக்கிறோம், நம்ம பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும். நானும் என் வார்த்தையில் ஏதாவது பிழை இருந்தால் தயவாய் என்னை மன்னிக்கவும். ஏன்னா நான் கத்துடைய சமூகத்தில் இருக்கிற நான் என்னை சுத்தவானை காத்துக்கொள்ள வேண்டும். நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நான் சுத்தவானை காத்துக்கொள்ள வேண்டும். இது சில காரியங்கள் நான் தெரியாமல் சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிங்க. ஏன்னா சில வார்த்தைகள் நானும் ஞானமற்று பேசிவிடுவேன். சில காரியங்கள் சில பேர்கிட்ட சில நபர்கிட்ட ஞானமற்று பேசும் பொழுது அந்த அவங்க அது மனசுலேயே வச்சுருப்பாங்க. சில நேரம் ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து சொல்லும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கும். அந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் அன்னைக்கு இப்படி சொல்லிட்டீங்கய்யா,
அன்னைக்கு நீங்கள் பிரசங்கத்தில் சொன்னது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. நான் சில நேரம் யோசிச்சு பார்ப்பேன், அப்படி சொன்ன நான் பிரசங்கத்தில் யோசிச்சு பார்ப்பேன். ஸோ ஒருவேளை ஏதாவது நான் உங்களை தனிப்பட்ட விதமாகவோ அல்லது பிரசங்கத்திலேயோ ஏதாவது பேசியிருந்தேன் தயவாய் மன்னிங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சிறு பிள்ளை தான், எனக்கு என்ன பேசாத பேச தெரியாத சில வார்த்தைகளை பேசினால் என்னை தயவாக மன்னிக்கும். அப்போ இவள் எந்த காரியம் எதிர்பார்க்காதபடிக்கு கத்தருடைய வேலைக்கு காத்திருந்தபடினால் கத்தர் அவளுடைய குறைவை நிறைவாக்கினார். நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் 2 Kings 7:12 வாசிங்க. 2 Kings 7:12 தூசரா ராஜா சாத்வா அத்தியாய் உஸ்கா பயலா ஓ தூசரா வச்சன் சாரி 2 Kings 7:12. அப்பொழுது எலிசா, கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 Kings வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நாளைக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்தில் தேவன் குறைவை நிறைவாக்கினார். ஆமென். முதல்ல கானாவூர் கல்யாண வீட்டில் அவருடைய வேலையை வந்த பொழுதுதான் குறைவை நிறைவாக்கினார். இங்கே எலியாவா போன விதவை வீட்டில் இருக்கிற அந்த குறைவும் அவர் சொல்லுறாரு, நீ ஃபஸ்ட்டு எனக்கு தான், அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. அவ அந்த நேரத்துக்காக நீ காத்துரு. அந்த நேரத்துக்காக காத்திருந்தனால அவர் சொல்கிறாரு, உன் மாவும் எண்ணெயும் குறைவது இல்லை. அந்த வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தினார். 3வது, இங்கே எலிசா அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், நாளைக்கு இந்நேரத்தில் இந்த வலையில் இந்த இத்தனை மரக்கால் கோதுமை கிடைக்கும், மாவு கிடைக்கணும் அப்படிங்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், மந்திரி சொல்கிறான், ஏய் நாளைக்கு நடக்கவே நடக்காது, தேவன் வானத்தில் மதுகளை உண்டாக்கினாலும் அது நடக்காது அப்படிங்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி நீ பார்ப்ப அப்படிங்கிற. அதே போல் நாளைய தினத்தில் அந்த தேவன் குறித்த நேரத்தில் அவனுடைய குறைவு நிறைவானது. 2வது நம்ம பார்க்க போகிற காரியம் யோவான் 11வது அதிகாரம். யோவான் 11வது அதிகாரம் 21வது வாசிப்போம். ஜான் சாப்டர் 11:21 வாசிங்கம்மா. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், நாலு முன்னாடி நீங்க இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். சரி, அந்த 32வது வசனமும் வாசித்துருங்கம்மா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், நாலு நாள் முன்னாடி நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். ஹலோ, இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா லாசரு வியாதி படுக்கையா இருக்கிறான்னு சொல்லிட்டு? ஹலோ, தெரியுமா தெரியாதா? நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம், பாஸ்டர் உடனே வந்து, ஹலோ, பாஸ்டர் உடனே வந்து பார்க்கணும், இல்லைன்னா பாஸ்டர் பொல்லாத பாஸ்டர். இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், நான் 2 வாரமாக சபைக்கு வரல, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நாங்கள் திரும்பி பார்த்து 1, 2, 3, 4, 5, 6 இப்படி என்னிட்டாக இருக்க முடியுமா? உண்மையாக சொல்கிறேன், தயவாக தாழ்த்தி சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வராமல் இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் வராமல் இருக்க மாட்டேன், பாஸ்டரையும் வராமல் இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு கிருபை கத்தர் எனக்கு தரல, தந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் இங்கே சொல்லாமலே வந்துடுவேன் வீட்டுக்கு. ஹலோ, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது, உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணலாம். பாஸ்டருக்கு இப்போ இன்னொரு நம்பர் இருக்குது, நம்ம நோட்டீஸில் இருக்குது, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. பாஸ்டருக்கு இப்போ இன்னொரு நம்பர் வந்திருக்குது, ஜியோ நம்பர். அது உங்கள் பாஸ்டருக்கு ரூம்லேயே எடுக்கும். ஏன்னா நிறைய பேர் பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறோம், பாஸ்டருக்கு எடுக்கல, பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறோம், பாஸ்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னீங்களா? இந்த நம்பர் எழுதிக்கோங்க, 8850 66 53 61 இது தமிழிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. 8850 66 53 61
8850666531 இது பாஸ்டருடைய புது நம்பர். நீங்கள் இதிலே தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் பாஸ்டரியாவை நேரடியாக நீங்கள் பேசலாம் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டருக்கு அந்த ரூம் வரைக்கும் உள்ளக்க வரைக்கும் எடுக்கும். அப்படியே இதுவும் எடுக்கலைன்னா லேண்ட்லைன் அப்படின்னு ஒரு லேண்ட்லைன் இருக்குது, அந்த நம்பரும் வேணால் எழுதிக்கோங்க. 0220220222 வேறு எதாவது நினச்சிங்க, 022 அப்புறம் 240 அதாவது 3 2, 0222 40 24 695, 0222 40 24 695. நீங்கள் பாஸ்டர்கிட்ட எப்போனாலும் தொடர்பு கொள்ள இந்த ரெண்டு நம்பரை வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட எப்போனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் நம்பர் அங்கங்கே இருக்குது, நீங்கள் அந்த நோட்டீஸில் இருக்குது. பாஸ்டாம நம்பர் வேணுன்னா பாஸ்டாமிட்ட வாங்கிக்கோங்க, ரபி நம்பர் வேணால் ரபிட்ட வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் எந்த காரியமும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இது நான் கத்தருக்குள் தாழ்த்தி சொல்கிறேன், நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ஆனால் இங்கே இயேசுட்ட சொன்னாங்க, எஸ்அப்பா எஸ்அப்பா லாசரு வியாதியாக இருக்கிறான். அந்த அந்த 6வது வசனத்தை வாசிங்களேன், 4வது வசனம் 6வது வசனம் வாசிங்க, அதுக்கப்புறம் 4வது வசனம் வாசிங்க. அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஹலோ, எப்படிமா இழுத்துட்டு இருக்கு? அவன் போக போகிறான்னு சொல்லும்போது அவர் பார்த்தாரு, இதுக்கப்புறம் போக மாட்டேன், இன்னும் 2 நாள் என்ன பண்ண போகிறேன், அவன் போட்டும் மேலே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எதுக்குன்னா அந்த 4வது வசனம் வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இந்த வியாதி ரெண்டாவது காரியம் என்னன்னா, God's right time to give me life. God's right time, His right time to give me life. என்னை உயிர்ப்பிக்க கர்த்தரின் குறித்த நேரம் வரை காத்திருப்பேன். என்னை உயிர்ப்பிக்க கர்த்தர் குறித்த நேரம் வரை காத்திருப்பேன். இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கும்பொழுது நம்ம சோர்ந்து போயிருந்தோம். நம்ம ஆண்டவரே இது நடக்காது, இது முடியாது, இந்த காரியங்கள். சில பேருக்கு விசுவாசம் செத்து போயிருக்கு, சில பேருக்கு ஜப வாழ்க்கை செத்து போயிருக்குது, சில பேருக்கு வேதவாசிப்பு வாழ்க்கை செத்து போயிருக்கு, சில பேருக்கு ஊழிய வாஞ்சை அந்த 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 காரியம் செத்து போயிருக்குது. நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செத்து போயிருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அந்த நீங்கள் 19வது வசனத்தை வாசிங்களமா, 19வது வசனத்தை. யூதரில் அநேக மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். அந்த 20வது வசனம் வாசிங்களமா. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தார். இவளுக்கு கோபம், ஏன் அப்படின்னா நான் கூப்பிட்ட நேரத்தில் இவர் என்ன பண்ணல, வரல. ஒரு குடும்பத்தோட உண்மையாகவே நம்ம சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போயிட்டாங்க. ஒரு எத்தனையோ வருஷம் முன்னாடி, சில பேருக்கு தெரியும் அது என்னென்னா, அவங்க வீட்டில் ஒரு மரணம் உண்டாயிருந்த பொழுது பாஸ்டர் அன்றைக்கி ஊரில் இருந்தாங்க. அவங்க இங்கேருந்து வந்து பாஸ்டர் போகிறதுக்கு ஒரு 2 நாள் தாமதமாகி பாஸ்டர் போனதுனால, பாஸ்டர் வந்த உடனே எங்களை என்ன பண்ணலை, பார்க்கல அப்படிங்கிற ஒரு துக்கத்தினால அவங்க சபை விட்டு போனாங்க. அது அவங்களுடைய காரியம். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், இன்றைக்கி இப்படி துக்கப்படும் பொழுது என்னுடைய விசுவாச பிள்ளைங்க நிறைய வசம் சொல்கிறது அழகாக, அநேக யூதர்கள் போய் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தை படித்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் சுகவீனமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். ஒருத்தர் வியாதி படுக்கையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன உடனே எல்லா அக்காமரும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குற மாதிரி, யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாதப்போ நம்மளும் போய் அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜபம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவ பிள்ளையே ஒருவரை ஒருவர் ஜபத்தில் என்ன பண்ணணும், தாங்கிக் கொள்ள வேண்டும். சில 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 வேலைகள் நம்ம நினைக்கிறோம், இல்லை இல்லை நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன், என் ஜபம் என்கிட்டே இருக்கட்டும், நான் மட்டும் ஜபம் பண்ணால் போதும், யாரும் எனக்கு ஜபம் பண்ண வேண்டாம், யாரும் எனக்கு என்ன பண்ண வேண்டாம், தலையில் கேவிச்சு ஜபம் பண்ண வேண்டாம் நினைப்போம். ஆனால் எனக்கு நான் ஒரு காரியத்தை ஆண்டுகிட்ட கேட்கும் பொழுது ஆண்டு கற்றுக் கொடுத்த காரியத்தை எழுதிக்கோங்க. வசந்த அந்த வசந்த வாசிக்கலாமே. மத்தேயு 26வது அதிகாரம் 38வது வசனம் 40வது வசனம் 38 40, Matthew 26:38-40. இந்த 2 வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா. அப்பொழுது அவர் என் ஆத்துமா, இயேசுவே சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு
மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஃபர்ஸ்ட் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 40 வசனத்தை வாசிங்கம்மா. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? எதுக்குமா? இவங்க தூங்கினா தூங்கிட்டு போக வேண்டியதானே. இயேசு ஜெபிக்கிறதுக்கு யாராவது தோண வேணுமா? ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் துக்கத்தில் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவர் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கேட்டேன், ஏன் அப்படின்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. சில பேர் சோதனை வந்துச்சுன்னா விழிச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையாமா? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது, பயமாக இருக்கும், யாரோ கரு தட்டின மாதிரி இருக்கும், யாரோ அந்த பக்கத்தில் அப்படியே குடுகுடுப்பு பண்ண மாதிரி இருக்கும், அந்த பயத்திலே தூக்கம் வராது. ஆண்டு எதுக்கு முழிக்க வச்சிருக்கிறாருன்னா, நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு முழிச்சு வைக்கிறாரு. ஹலோ, பயம் வரும்போது என்ன பண்ணணும்? நம்ம பயம் வரும்போது முழிச்சிருப்போம், ஆனால் ஜெபம் வராது. பிரச்சனை வரும்போது முழிச்சிருப்போம், நமக்கு தூக்கமே வராது, உருண்டு உருண்டு வருவோம். தேவன் ஏன் முழிச்சு வைக்கிறாருன்னா, முழிக்க வைக்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16, ஆங்கிலத்தில் 17 ஆங்கிலத்தில் 17 வசனம், தமிழில் 16 வசனம் வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். தனியா நீங்களே ஜெபம் பண்ணுங்க அப்படியே போட்டிருக்குமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம். அப்போ இன்னைக்கு சில பேர் சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம வேடிக்கையாக இருக்கும். யார்ட்டையும் போய் தலையை கொடுக்க மாட்டாங்க, யார்ட்டையும் போய் ஜெபம் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் ஜெபக்குறிப்பு சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் தனக்கு பிரச்சனை வரும்போது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அவங்களும் உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ஹலோ, என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. கத்தோட கருத்தில் தாழ்த்தி சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், பெருமைக்காக இல்லைம்மா. நான் சில காரியங்கள் சொல்லும்போது சில பேர் நினச்சிடுவாங்க, பெருமைக்காக சொல்கிறான்னு சொல்லிட்டு. தாழ்த்தி சொல்கிறேன், நானும் என் மனைவியும். எப்படிமா? நானும் என் மனைவியும் சேர்ந்து கை கோர்த்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக திறப்புன்னு இருக்கிறோம். ஹலோ, கர்த்தருடைய சமூகத்தினு சொல்கிறேன், நாங்கள் போய் கணக்கு ஒப்பிக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன் திரும்ப நாங்கள் கை கோர்த்து ஜெபிக்கணும்? தனி ஜெபம் வேறு இருக்கும். எதுக்கு கை கோர்த்து அந்த 12 கரெக்டாக நாங்கள் இன்னும் ஜெபிச்சுட்ருக்குறோம். ஒவ்வொரு நாளும் 12 முன்னாடி 11:50 அலாரம் வச்சுருக்குறோம். எங்கள் மொபைல் உங்கள்கிட்ட மாட்டிச்சுன்னா தெரியும், 11:50 அலாரம் அடிக்கும், கரெக்டாக ரெடி ஆயிடுவோம். ரெடி ஆகி 12 ஜபத்தில் உட்காருவோம். 12 உட்கார்ற ஜபம் எப்போ முடியும்னு சொல்லி தெரியல. அவங்க ஒரு சில காரியங்கள் அவங்ககிட்ட சில தாய்மார் சொன்ன காரியத்தை அவங்க வச்சு ஜபத்தை வச்சு ஜபிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வச்சு ஜபிப்பேன். நாங்கள் ரெண்டு பேரும் வச்சு ஜபிக்கிற ஜபத்தினால் அநேக பேர் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க. மீண்டும் சொல்கிறேன், தாழ்த்தி சொல்கிறேன், எங்களுடைய ஜபம் அல்லம்மா, உங்களுடைய ஜபம் தான் எங்களை தாங்குது, எங்கள் ஜபம் தான் உங்களையும் தாங்குது. இன்றைக்கி சில பேர் வேடிக்கையாக பேசும்பொழுது கொஞ்சம் துக்கமாக இருக்கும் சில நேரத்தில், ஆனால் நான் கண்டுகிடவே மாட்டேன். ஏன்னா நான் பண்ணுறது தேவனிடம் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் ஏன் இந்த காரியத்தை நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க பழகி கொண்டோம் என்று சொன்னால், அது ஒரு ஊழியக்காரங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் நிறைய பேர் வீட்டிலே பார்த்துருக்குறேன், குடும்ப ஜபம் இல்லாத இல்லாத வீடு, கூறு இல்லாத வீடு, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தினால் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், எங்கள் ஜெப நேரம் கூடுது, எங்கள் ஜப வாழ்க்கை மாறுது, எங்கள் ஜப நேரம் கூடுறதை பார்க்கும் பொழுது எனக்கே நல்ல சந்தோஷமாக இருக்குது. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறத கேள்விப்படும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ரகசியம். விஷம் சொல்கிறது, எங்கே நான் தனியாக ஜபிப்பேன், கத்தர் அற்புதம் செய்வான்னு சொல்லி வசனம் சொல்லலை. எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்திலே கூடுகிறீர்களோ. When 2 or 3 unite together, 2 or 3 மனைவி பிள்ளைங்க புருஷன் 3 சேர்ந்து கை கோர்த்து ஜெர்மனி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா? நீங்கள் பிள்ளைகளோட கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பற்றி கற்றுக் கொடுங்க ஜெபம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் கை கோர்த்து ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறும், வீட்டில் இருக்கிற வியாதி மாறும், வீட்டில் இருக்கிற மரணத்தின் ஆவிகள் மாறும், வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாறும். பவுலும் சீலாவும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தான் அங்கே அசை உண்டானது. தனியாக இருந்தால் பேதுரு தூங்கிட்டான். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அநேக வேலைகள் எல்லாருக்குமே அந்த கிருபை கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த கிருபை இருக்குது, தனியாக தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி அந்த கிருபைகள் உண்டு. நிறைய அம்மாரை பார்த்துருக்குறேன், நம்ம பியூலா அம்மா இருக்கிறாங்க, அவங்களாம் தனியாக ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் உண்மைக்கு அந்த கிருபை சில பேரில் நம்மளுக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அனல் உண்டாகும். ஸோ நீங்கள் சேர்ந்து ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த 31 வசனத்தை வாசிப்போம். 31 வசனம்,
அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, மரியாள் இப்ப கேள்விப்பட்டா இயேசு வந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டனே எந்திரிச்சு போகிறா, அவள் கண்டு அவள் கள்ளரின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி, இவ கள்ளர் இடத்துல அழுகிற போகிறான்னு சொல்லும் போது ஓடி போனாங்களாம், அவளுக்கு பின்னே போனார்கள். இவ ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா, என்ன ட்விஸ்ட் கொடுத்தா பாருங்க, அந்த 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, இவ கள்ளரைக்கு போகாம இயேசு இருந்த இடத்துக்கு வந்தா, அவரை கண்டவுடனே, அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, நமக்கு நம்ம தெரிஞ்ச காரியம் தான், நீ இது இல்லைன்னா, நீ இருந்திருந்தீனா என் பிள்ளை என் தம்பி செத்துருக்க மாட்டானே. இன்றைக்கி நிறைய காரியம் நம்ம இப்படி தான் நினைக்கிறோம், ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வேலை வந்துச்சுன்னா அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென். தேவனுடைய வேலை வந்துச்சுன்னா யாரும் அதை தடை பண்ண முடியாது. தேவனுடைய வேலை வரலன்னா உங்கள் மேலே எவனும் கை வைக்க முடியாது. இயேசு அழகாக சொல்கிறார், ஏய் பரத்திலிருந்து எனக்கு அதிகாரம் உனக்கு கொடுக்கலன்னா நீ உனக்கு என் மேலே எந்த அதிகாரமும் இல்லை. இன்றைக்கி நிறையா காரியங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த சோதனையே, இந்த பிரச்சனையே, இந்த வியாதியே, ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த மரணத்திலிருந்து ஜீவன் கொடுக்கறதற்கு என் தேவன் அவர் சரியான குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்ப்போம், அதே காரியத்தை ஒத்துதான் இருக்கிறது. தேவனுடைய குறித்த நேரம், எனக்கு என்னை சுகமாக்க தேவனுடைய குறித்த நேரம். யோபு 36:15-23 வீட்டை போய் வாசிங்க. யோபு 36:15-23 அவன் எவ்வளவாய் புலம்புகிறான், எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த வியாதியை குறித்து புலம்புகிற அந்த வேளையில் நம்ம பார்க்குறோம், யோபு 2 அவனுக்கு அந்த வியாதி வருகிறது. 42 வரைக்கும் அவனுக்கு சுகம் கிடைக்கிறான், காத்திருக்கிறான். பாஸ்டர் சொன்னது போல வேத பண்டிதர்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 90 காத்திருந்தார்களாம் தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய சுகம் கிடைக்கிறதுக்கு. 3 அளவு ஒரு நீதிமான் காத்திருக்கிறாமா. சில நேரம் நம்மளுக்கு வியாதி வரும்போது நம்ம புலம்புறோம், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த வியாதி இருக்குது, எனக்கு ஒன்றுக்கு பின்னா ஒன்றுக்கு பின்னா அப்பாவுக்கு சரியாச்சுன்னா அம்மாவுக்கு வருது, அம்மாவுக்கு சரியாச்சுன்னா பிள்ளைக்கு வருது, பிள்ளைக்கு சரியாச்சுன்னா திருப்பி அப்பாவுக்கு வருது, வியாதிக்கு பின்ன இப்போ வியாதி ஏன் வந்துட்டு இருக்குன்னா நம்முடைய தேவனுடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கவில்லை. அவன் யோபு காத்திருந்தான், யோபு பொறுமையாய் காத்திருந்தான். ஏற்ற காலம் வரும் பொழுது யோபு 42:10 வாசிக்கிறோம், அவன் சிறுயிருப்பை தேவன் மாற்றினார். மத்தேயு 9:20-22 மார்க்கு 5 ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க்கு 5 அதில் 25-34 எழுதிக்கோங்க, வீட்டை போய் வாசிங்க. 25-34 வீட்டில் போய் வாசிங்க, ஆனால் 25-26 வசனத்தை மட்டும் வாசிங்க. 25-26 அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12 இவளுக்கு பெரும்பாடு இருக்குது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, எப்படிமா அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. ஹலோ, எத்தனை 10 ஆச்சாமா? 12 காத்திருக்கிறா. இன்னைக்கு சில நேரம் நம்மளுக்கெல்லாம் ஒரு பலவீனம் வந்தது, கொஞ்சம் சரியாகலைன்னா நம்ம அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருந்தோம், எனக்கு ஏன் வந்துச்சு, எனக்கு ஏன் சுகமாகலை, எனக்கு ஏன் ஒன்று சரியாகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வேலை வரும் பொழுது இம்மிடியட்லி, அதாவது என்ன சொல்லுவோம், அது அவ தொட்ட மாத்திரத்தில், வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகம் பெற்றாள். அந்த ஒரு செகண்ட் நடக்கிற அற்புதத்துக்காக 12 காத்திருந்தான் சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நீங்கள் சில காரியங்களுக்காக, சுகத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், நீங்கள் அந்த லாஸ்ரபின் சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் 35 வாசிக்கிறோம், இயேசுவே அந்த வேதனையை தாங்க முடியாதபடிக்கு கண்ணீர் விட்டார். 43 முதல் 45 வாசிக்கிறோம், லாஸ்ரு உயிரிழந்தான். 3 தானியேல் 3:23 வசனம், டானியல் சாப்டர் 3:23, தானியல் 3:23 வாசிப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சுளையின் நடுவிலே விழுந்தார்கள். ஹலோ, இவங்களை கெட்டி அக்னி சுளையில, ஏன் தேவன் அக்னி சுழலில் போடாமல் காப்பாற்ற முடியுமா? முடியாதா?
முடியும். ஏன் காப்பாற்றலைன்னா அவங்களுக்கு இயேசு பார்க்கனாலே தெரியும், இவங்க அக்னி சூழலில் போனாலும் இவங்களுக்கு ஒன்றாவாது. ஏசாயா 43:2 வாசிக்கிறோம், ஏசாயா 43:2, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல், ஹலோ, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்னி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பெயரில். இது சாத்ராக் மேஷாக் ஆபேதநேகோ என் வாழ்க்கையில் தேவன் உறுதிப்படுத்தி காண்பித்தார். அதுக்கு மூன்றாவது காரியம், கட்டுகளை அறுத்தெறிய தேவன் குறித்த நேரம் வரை காத்திருப்பேன். கட்டுகள் அருந்து விழும் வரை தேவன் குறித்த நேரம் தேவன் குறித்த நேரம் வரை காத்திருப்பேன். God's right time to free me from my bondage. God's right time to free me from my bondage. தானியேல் 3:23 வாசிக்கிறோம், 100 எழுதிக்கோங்க, நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தானியேல் 6:16 17 கொண்டு 28 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் சிங்கக்கபியில் போட்டு அவனை மூடி அவனை அங்கே உள்ளக்க வைக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு அற்புதமும் நடக்கலை. ஆனால் உள்ளக்க போய் அவன் உள்ளக்க காத்திருக்கிறான், கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோனா 1:17, யோனா 1:17 வாசிக்கிறோம், யோனா மீனின் வயிற்றில் 3 இரவும் பகலும் காத்திருக்கிறான், அவனை கத்தர் அந்த கூண்டிலிருந்து 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுதலை ஆக்கினார். ஆனால் யாத்ராகமம் 12:40 யாத்ராகமம் 12:40 வாசிக்கிறோம், ஏறக்குறைய 430 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 430 இயர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வாலிபர்கள் ஒரு 10 ஒரு மணி நேரமானு தெரியல, உள்ளக்க போட்டாங்க வெளியே எடுத்தாச்சு, அவங்க நேரம் அவ்வளோதான், அவ்வளோதான் அவங்க துன்பத்தின் நேரம் அவ்வளோதான், டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஆனால் தானியலுக்கு ஒரு ராத்திரி முழுவதும் காத்திருக்கிறான், ராத்திரி முழுவதும் ராஜா தூங்கலை, ஏறக்குறைய ஒரு 8 வச்சுக்கோங்களேன், 10 மணிலேருந்து காலையில் 6 வரைக்கும் வச்சுக்கோங்க, அட 12 வச்சோன்னா காலையில் 8 நம்மளுக்கு ஒரு 8 தூக்கம் இருக்கும் அந்த நாட்கள் அப்படி தான். ஸோ 8 காத்திருக்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு 1 அவ்வளோதான் இருந்திருக்கும், ஆனால் இவனுக்கு 8. யோனாவுக்கு 3 காத்திருந்தான், அவன் சிறையிருப்பை மாற இஸ்ரவேல் ஜனங்களும் 430 காத்திருந்தார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தேவன் சொன்னதை அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இருக்கிறது? தேவன் நம்முடைய கட்டுகளை அறித்தறிவான்னு சொல்லி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவன் அந்த கட்டுகளை அறித்தறிவார். ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நம்ம காத்திருக்காமல் போகிறதுனால தான் நம்ம கட்டு உண்டை போகும்பொழுது அவங்க ஒருவேளை பயந்துருந்தாங்க அப்படின்னா, சாத்ராக்மேஷ்வராக அப்படின்னு எப்பா வேண்டாம் அந்த அக்னி சொல்லி நாங்கள் போக விரும்பலை, நாங்கள் வெளியே வந்துருந்தோம், எங்களை அவுத்துட்ருங்க, நாங்கள் அந்த சிலையை வணங்குறோம் அப்படின்னா அவங்க சிலை வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டிருக்காரு. தேவனுடைய பிள்ளைகளை புசாசு கட்டுகிற இந்த கட்டை பார்த்து பயந்து விடாதீர்கள், கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாங்க. அந்த கட்டிலையும் இந்த பிரச்சனையிலையும் இந்த போராட்டத்திலையும் உறுதியாக நில்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த அக்னி நடக்கும் பொழுது நீங்கள் வேகாதிருப்பீங்க. கத்தர் சாத்ராக் மேஷாக் அதை நீங்கள் தொடர்ந்து வாசியம் தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கட்டுகள் அருந்து விழுந்தன. ஹலோ, அதே போல் தானியேலுடைய சிங்கக்கபியிலிருந்து அவனை விடுதலைப்படுத்தினார், அவனுக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து அவனை விடுதலைப்படுத்தினார். யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து அவனை விடுதலைப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை 430 அப்புறம் மோசை கொண்டு கத்தர் விடுதலைப்படுத்தினார். ஸோ கத்தர் சொல்கிறதை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் சரியான நேரத்தில் கத்தர் வந்து உங்களை வழி நடத்துவார். ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் உங்களை வந்து விடுதலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாய் 4 ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 12:1-3 நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12:1-3 வாசிக்கிறோம், தேவன் ஒரு வாக்குத்தம் கொடுத்துட்டார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமே உன் சந்ததியை பெரிய சந்ததியாகும், ஜாதியை பெரிய ஜாதியாகுவான், எல்லாம் வாக்குத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் 12 எங்கே இருக்குது, 21, அதாவது கிட்டத்தட்ட 25 அந்த 1:2:1 போட்டிங்கன்னா 21 என் சாப்டர் 21:1-3 அதே 1:3 வரை நீங்கள் வாசிக்கிறோம். கத்தர் சாராளை நினைவு கூர்ந்து அவள் கற்பத்தை திறந்தாள். அப்போ 4 கற்பத்தின் கனியை பெற கத்தரின் குறித்த நேரம் வரை காத்திரு.
கற்பத்தின் கனியை பெற கர்த்தர் குறித்த நேரத்துக்காக காத்திரு. Wait for God's right time to receive a child from him. இங்கே ஆபிரகாம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருப்பான். சில பேர் நான் வேதனையாக இருக்கும், சில 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 குடும்பத்தாரனை வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, பசஜி ஹம் இத்தனா சால்சியம் பிரயாஸ் கர்றேன், நான் ஹம் கேஸ் கோய் டாக்டர் ஹி நீயே பரந்து ஹமே ஆசீர்வாத நீ ஒரு அமேரலே பிரார்த்தனா கரோ. அப்போ எனக்கு ஒரு முறை ஒரு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வேதனை, கண்ணா நான் ஒரே காரியம் சொல்லுவேன், கர்த்தர் குறித்த நேரத்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிம்பேன். அது லூயா. பாட்டி அம்மா உயிரிழந்த நாட்களில் என்னுடைய அருமை கிறிஸ்டி சிஸ்டர் இருக்கிறாங்க, கா சாமிக்கன பிரதர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய வருடமாக குழந்தை இல்லாதப்போ பாட்டி ஜெபிச்சு தானே உங்களுக்கு குழந்தை கிடச்சி. அப்போ அவங்க பாட்டி எடுத்து ஜெபிச்சாங்க, அப்போ பாட்டி அம்மா ஒரு காரியம் பண்ணுவாங்க, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல, ரெட்டப்பழம் வாங்கிட்டு சொல்லுவாங்க, ரெட்டப்பழம் வாங்கிட்டு வந்து ஜோம் மணி கொடுப்பாங்க, அந்த ரெட்டப்பழம் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அது ரொம்ப அது இந்த நாட்கள் அது இல்லை, இந்த நாட்கள் நம்ம ஆட்கள் எதுலையுமே விசுவாசம் இல்லாதனால நேராக டாக்டர்கிட்ட போய் நிற்பாங்க, இந்த இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியங்கள் பண்ண இவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் தருகிற நேரத்தில் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதி தருவார். அமேன் அமேன். எப்போ வரைக்கும் காத்து வைப்பார் தெரியுமா, நீ டாக்டர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை என்னைக்கு விட்டுட்டு இங்கே வர்றியோ அது வரைக்கும் தேவன் காத்திருக்க வைப்பார். இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் அவசரப்படுகிறதுனால தான் நிறைய ஆசீர்வாதங்கள் பெறாமல் இருக்கிறோம். டாக்டர்ஸை விட தேவனை நம்பி பாருங்கள், தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதி தருவார். அமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், வருஷந்தோறும் அவன் போய் புலம்பிட்டு வருவா, வருஷந்தோறும் புலம்பிட்டு வரா. எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒன்று சாமுவேல் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம், அவள் புருஷன் நல்லா ஆற்றி தேற்றி பார்க்குறான், டே உனக்கு ஒரு குழந்தைய நான் பத்து குமாரரை பார்த்துக்கணும் நான் பெறவேன் இல்லை அப்படிலாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் தேவன் அந்த பத்தொம்போதாம் இருபதாம் வசனத்தில் கர்த்தர் அவளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஸோ கற்பத்தின் கனி தேவனால் கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும். ஐந்தாவதாய் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனம், ரூத் சாப்டர் த்ரீ வெர்ஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன், ரூத் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்தை வாசிப்போம். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும், அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற் காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். விடிய கால வரை காத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற் காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்து இருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். ஐந்தாவதாய் தேவன் குறித்த துணை கிடைக்கும் வரை அவர் குறித்த நேரத்திற்காய் காத்திரு. Wait for God's right time for the right partner. தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கென்று குறித்து வைத்திருக்கிற துணை கிடைக்கும் வரை நீங்கள் என்ன பண்ணணுமா, காத்திருக்க வேண்டும். இது இன்னொரு சம்பந்தம் வாசிக்கும் போது நல்லா இருக்குது. இங்கே இங்கே நம்ம அந்த சம்பந்தம் சொல்லிவிட்டு நான் அடுத்த சம்பந்தத்தில் போக விரும்புகிறேன். இங்கே ரூத்துக்கு போவா சொல்கிறான், நீ காத்துரு, நான் போய் பேசி எல்லாம் முடிஞ்சிட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒன்றிய திருமணம் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா யார்ட்டுமே சொல்லாமல் போய் இவர் காத்திருக்கிறா காத்திருக்கிறா காத்திருக்கிறா, ஏற்ற சமயம் வரும் பொழுது இவள் இழந்த வாழ்க்கையை திருப்பி கொண்டாள், இவள் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டாள். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம், ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதன் முதலாம் வசனத்தை முதல்ல வாசித்துருங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், வயசாயிட்டு கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். மூன்றாம் வசனம் வாசிங்கமா, மூன்றாம் வசனம், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொல்லாமல், நீ என் தேசத்துக்கும், எட்டாம் வசனமா, பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். சரி, இது நீ தொடர்ந்து வாசித்தீங்கன்னா காரியம் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கடினமான காரியம்தான், ஆனால் நான் சொல்லியே ஆகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாதி ஆட்கள் தான் வேணும், எங்கள் ஊர் ஆட்கள் தான் வேணும் அப்படின்னு சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க. காபிரகம் நல்லா சொல்கிறான், நான் சில வழக்கத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், எங்கள் தேவன் சொன்னார் உன் தகப்பன் வீட்டையும்
உன் தகப்பனுடைய தேசத்தை விட்டு நீ வெளியே வா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க கிறிஸ்தவத்தை விட்டு அந்நிய ஜாதிகளோட பிணைக்கிறதை தேவன் என்றைக்கும் அனுமதிக்கிறது இல்லை. பொண்ணு கிடைக்கல, அதனால் நாங்கள் அந்நிய ஜாதியில் போய் கல்யாணம் முடித்தோம். எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, அதனால் நாங்கள் போய் அந்த ஆர்சியில் போய் கல்யாணம் முடித்தோம். இந்த காரியத்திற்கு தேவ பிள்ளைங்க என்னைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்மாதிரி நம்முடைய ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், அந்த பொண்ணு வராட்டாலும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு வந்துடு, என் பிள்ளைய அங்கே நீ கொண்டு போக கூடாது, என் பிள்ளை திருப்பி செலவணக்கத்துக்கு போக கூடாது. இன்றைக்கி தேவ பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், கத்தருடைய பிள்ளைங்க கத்தருடைய வார்த்தையை அறிந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் 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 பையங்களையோ என்றைக்கும் அந்நிய நுகத்தோடு நீங்கள் பிணைக்க விடவே கூடாது. உங்கள் பிள்ளைங்க காத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, காத்திருக்க வைங்க. ஏற்ற காலத்தில் கத்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான துணையை கொண்டு வந்து வைப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹலோ, தேவன் சொல்லும் வரை இவன் சொல்கிறான், என் ஊரில் போய் நீ பார், என் ஊர்லேருந்தே தூக்கிட்டு வா, எனக்கு வேறு எங்கேருந்து வேண்டாம், ஏன் என் தேசத்துலேருந்து எனக்கு ஒரு ஒருத்தி வேணும், ஒரு பொண்ணு வேணும். ஏன் அதை சில பேர் சொல்கிற மாதிரி, என் ஊருக்காரி எங்கள் ஊருக்காரி வேணும், எங்கள் ஜாதிக்காரி வேணும், நீ அதான் அதை உங்கள் காரியம் வச்சுக்கோங்க. ஆனால் கத்தருடைய பிள்ளையை கீழ்ப்படிந்து கத்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாக இருந்தால் மட்டும் உங்கள் பிள்ளைகளை கொடுங்க. அல்லது கத்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து இருக்கிற பயன் இருந்தால் மட்டும் உங்கள் பிள்ளைகளை கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் காத்திருந்தாலும் கத்தர் ஏற்றுக்கிறனையை கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார். கத்தர் நிச்சயமாக அவங்களை ஒருபோதும் வெக்கப்படுத்த விடவே மாட்டார். சில பேர் எத்தனை எத்தனை எல்லாரும் உங்களை பரியாசம் பண்ணலாம், எல்லாம் அவங்கள நிந்திக்கலாம், என்ன உங்கள் பிள்ளைக்கு வயசாகி போயிட்டே இருக்குது, இன்னும் கல்யாணம் முடிக்கல. அவங்களுக்கு தெரியாது கத்தர் நியமித்திருக்கிற காரியத்தை நீங்கள் விசேஷமாக வைத்திருக்கிறான்னு சொல்லி. அதுக்கு உதாரணம் நான், என் மனைவி அதே மாதிரி தான். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லி தெரியல, அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பதாக அவங்க தங்கச்சி கல்யாணமாச்சு. அப்போ யோசித்து பாருங்கள், அவங்க தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துனாங்களாம். அப்போ எத்தனை பேர் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாரும் கேட்டாங்களாம், என்ன அவன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு மூத்தவர்கள் வச்சுட்டு இளையவள் கல்யாணம் முடிக்கிறாங்க, இளையவள் கல்யாணம் முடிக்கிறாங்க, இவங்க ஒரே பிடிவாதம் இருந்தாங்களாம். எனக்கு நகை போடாமல் தான் நான் கல்யாணம் முடிப்பேன், எனக்கு நகை போடாமல் யார் வந்தாலும் நான் கல்யாணம் முடிப்பேன், நகை போடவே மாட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன செயின் போட்டுக்கோங்க, ஒரு சின்ன கம்மல் போட்டுக்கோங்க. நாங்கள் இவங்க சொன்னாங்க, நோ, கத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் அந்த பிரதேசத்தில் இருப்பேன். 30 வயசு வரைக்கும் காத்திருந்தாங்கம்மா. யோசித்து பாருங்கள் எவ்வளவு அவமானமாக இருந்திருக்கும். ஆனால் கத்தர் ஏற்ற காலத்தில் எங்களை இணைக்கும் பொழுது, இதுவரைக்கும் நான் தேவனோட சமூகத்தில் சாட்சியாக சொல்கிறேன், எங்களை தேவன் ஒருபோதும் ஒரு இடத்துலையும் வெக்கப்படுத்த விடவே இல்லை. உங்கள் பிள்ளைகளும் தேவன் வெக்கப்படுத்த விட மாட்டாரம்மா. உங்கள் பிள்ளைகளை கரெக்டான வேலை வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. மனுஷன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் கண்டுகிடவே கண்டுகிடாதீங்க, தேவனுடைய வேலைக்கு காத்துருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் எப்படி ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு துணை பர்ஃபெக்ட் துணையை கொடுத்தாரோ, எங்களுக்கு கொடுத்தாரு, எனக்கு அழகான ரெபெக்காளை கொடுத்தாலோ, உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் நிச்சயமே அழகான ரெபெக்காளாய் ஒரு ஈசாக்கை கத்தர் ஏற்படுத்தி தருவாருமா. அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், கத்தர் சொல்கிறத அப்படியே வச்சிருவேன், நான் வந்து வெக்கப்படவே மாட்டேன், நான் பயப்படவும் மாட்டேன். ஏன்னா கத்தர் சொன்னார்னா சொல்லி ஆகணும். ஆனால் காத்திருக்காமல் ஒருத்தன் இருந்தான். நியாயாதிபதிகள் 14:1-3, நியாயாதிபதிகள் 14:1-3 வாசிப்போம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அப்பா அப்பா நான் ஒரு பிள்ளைய பார்த்தேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவருக்கு அவளை கல்யாணம் முடிச்சு வைங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன, உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். தெரிஞ்ச சம்பவம் தான். கடைசி வசனம் மட்டும் வாசிங்கம்மா, 20 வசனம். சிம்சோனின் பெண் சாதியோம் என்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். ஹலோ, ஹலோ, தேவனுடைய பிள்ளைகளே, கத்த சொல்கிறதை காதலுவன் கேட்க கடவன். மெயினா வாலிபர்கள், உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை அது தவறாக போனால் கூட தேவன் அதுக்கு தேவன் அதை பார்த்து கொள்வார். ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றை பார்த்துட்டு
நீங்கள் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா அது ஒருவேளை தேவனுடைய சுத்தமாக இருந்தால் அது வாய்க்கும், இல்லை என்று சொன்னால் அது வாய்க்காது. வாய்க்காமல் போகும் பொழுது நீங்கள் பிடிவாதம் பிடிச்சி எனக்கு இது தான் வேணும்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா சிம்சோனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லா தெரியும். ஆனால் ஈசாக்கு அழகாக சொல்கிறேன், அப்பா நீங்கள் பாருங்கப்பா, அம்மா நீங்கள் பாருங்கம்மா, நீங்கள் என்ன பார்த்தாலும் எனக்கு ஓகே. அவன் காத்திருந்தான், கத்தர் ஏற்ற துணை தந்தார். நாங்கள் காத்திருந்தோம், கத்தர்களுக்கு ஏற்ற துணை தந்தார். அதே போல் நீங்கள் காத்திருங்கள், உங்கள் பிள்ளைகள் கத்தர் ஏற்ற துணை தருவார். சில பேர் வந்து என்ன ஜோம் பண்ணுவாங்க, உண்மையாக சொல்கிறேன், சில பேர் என்ன ஜோம் பண்ணுவாங்க, என்ன ஜோம் பண்ணுங்கண்ணே இந்த பிள்ளை எனக்கு கரெக்டாக இருப்பாளான்னு சொல்லுங்கள் அப்படிவாங்க. நான் ஒரே காரியம் கேட்பேன், உனக்கு மனசில் நினச்சிட்டேன், மனசில் நீ பேசுனியா? ஆ பேசினேன். அவளுக்கு அவள் ஓகே? ஆ ஓகே. அப்புறம் என்ன ஏன்ட்ட வந்து கேட்குறது? மாமா வலையை பார்க்கற ஆண்டவர் நான் இல்லை இந்த விளையாட்டுக்கு. ஒருத்தர் வந்து கேட்கான், ஆனால் நீங்கள் கேளுங்கண்ணே, சோமணி கேளுங்கண்ணே, ஆண்டவர் இந்த கரெக்டாக இந்த பே இந்த இதுதானே அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், நீனே தீர்மானிச்சிட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து மாமாவில் பார்ப்பாருங்க உட்காந்து, ராமா இது தான் உனக்கு, இது தான் எனக்கு. ஆண்டுக்கு வேறு வேலை இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க தெய்வ பிள்ளைகளே, அவர் குறித்த துணை கிடைக்கும் வரை காத்துரு. அடுத்ததாய் வேகமாக போவோம், நிறைய காரியங்கள் இருக்குது. எண்ணாகமம் 27:18, எண்ணாகமம் 27:18 வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ஹலோ, யோசுவாவை நீ உன் இடத்துல ஸ்தானத்தை நீ அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே தேவன் சொல்கிறார், தேவன் குறித்த, அதாவது ஊழியத்திற்காய் தேவன் குறித்த வேளை வரை காத்திரு. ஊழியத்திற்காய் உன்னை உபயோகிக்க அல்லது ஊழியத்திற்காய் உன்னை பயன்படுத்த தேவன் குறித்த வேளை வரை காத்திரு. Wait for God's appointed time to do his ministry. Wait for God's appointed time to do his ministry. இங்கே இந்த யோசுவாவுக்கு ஒரு நல்ல ஒரு குணம், நீ 27 தான் நீங்கள் இது பார்க்குறீங்க, ஆனால் 11 அந்த 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 எண்ணாகமம் 11:16-25 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, 16-25 வரை 70 மூப்பர்கள் அவங்க அபிஷேகம் பண்ணுகிறாங்க, அங்கே யோசுவாவின் பெயர் இல்லை. யோசுவா ரொம்ப தாகமாக இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மோசையை போகிறானோ அங்கெல்லாம் யோசுவா போய் நிற்கிறான். நீங்கள் அந்த 13 பார்த்தீங்கன்னா, 13 என்னாகாமல் 13 முதல் முழுது மாதத்து பார்த்தீங்கன்னா, அங்கே 12 வேவுகாரர்களை மோசை அனுப்புகிறான். நீ போய் போயிட்டு வாங்கப்பா. அவன் போயிட்டு வந்து 10 சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, அந்த தேசத்தில் நம்ம சுகந்திரிக்க முடியாது. ஆனால் யோசுவாவும் காலிபும் சொல்கிறாங்க, நம்ம அந்த தேசத்தை பிடிச்சிடலாம், வா நம்ம ரைட் அப்படிங்கிறான். அப்போ இவன் சொன்ன காரியம் ரைட்டாக இருந்த உடனே அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் இது உள்ளக்க வந்திருக்கும். ஆ நான் தான் அடுத்த லீடர், ஆ நான் சொன்னேன் கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அந்த காரியம் வராதபடிக்கு அவன் தன்னைத்தானே தாழ்த்தி அமைதியை காத்திருக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 33:11 நமக்கு தெரிஞ்ச சம்பதம், யாத்திராகமம் 33:11 மோசே ஆசிரிப்பு கூடத்து விட்டு பிரிந்த பொழுதும் நூனின் குமாரனாகிய யோசுவாவோ கர்த்தருடைய ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறான், எப்படியாவது தேவனே என்னை நீங்கள் உயர்த்துங்க. அவன் காத்திருக்கிறான், காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். அந்த 24 அந்த யாத்திராகமம் 24:13-14 வாசிக்கிறோம். 13:14 ஆண்டவர் சொல்கிறார், இந்த மலையில் ஒன்றை தவிர மோசே வேறு யார் வரக்கூடாது. அப்படி சொல்கிற நேரத்தில் ஒரு யோசுவா துணிஞ்சு, நான் செத்தாலும் சாகிறேன் சொல்லிட்டு மேலே ஏறுகிறான். அவன் தேவனுடைய பிரச்சனத்தை, தேவனுடைய ஊழியத்திற்காய் அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறான், ஆனால் காத்திருக்கிறான். 70 மூப்பர் அபிஷேகம் பண்ணும் போது கூட அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, அமைதியாக காத்திருக்கிறான். சரி, பிரச்சனை இல்லை. அவன் எல்லாம் நான் என்ன சொல்லுவேன், அந்த வேவுக்காரங்களாம் வேவ் பார்த்துட்டு வரும்பொழுது இவன் கரெக்டாக சொல்லிட்டான். அப்போ மோசம் சொல்லியிருக்கான், யோசுவா நீ நல்லா பண்ணுற, நீ மேலே வா முன்னாடி வா, உனக்கு நிறையா இன்னும் பொறுப்பு தரேன். அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல, அமைதியாக இருக்கிறான். அவன் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் எல்லோரும் போகும்பொழுது அவனுக்கு ஒரு வாஞ்சல் இருந்திருக்கும், ஆண்டவரே நானும் உங்களை சமூகத்தில் நிற்கணுமே, நானும் இந்த மோசையும் போற மாறணுமே, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி அவன் காத்திருந்தனால தான் ஏற்ற காலம் வரும் வரை அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள். 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:6 நீங்கள் அந்த யாத்திராகமம் 32:17 மட்டும் வாசிங்க. யாத்திராகமம் 32:17
ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு ஹலோ யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 40 நாள் மோசே பர்வதத்தின் மேல் இருக்கிறார். யோசுவா அந்த பர்வதத்திலேயே 40 நாள் அவனும் பசியும் பட்டினியுமா இருக்கிறாமா. ஒரு வார்த்தை தேவன் அவன்கிட்ட பேசலை. இவனுக்கு கீழே இருக்கிற சத்தமும் இவனுக்கு இவன் எப்படி திரும்ப இருந்திருப்பான். ஒரு சில காரியம் நம்ம பார்த்தீங்கன்னா, சில வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சில பேர் சண்டை போட்டுருக்குறாங்களாம், சில பேர் காது வச்சு கேட்பாங்க. அந்த கதவில் ஏதாவது கேட்குதா அப்படின்னு காது வச்சு கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த அனுபவம் மாதிரி இவன் கவனம் ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. மோசே பேருக்கானே என்ன பேசுவார் ஆண்டவர், ஏன்ட்டு எனக்கு அந்த கொஞ்சமாவது கேட்குமான்னு சொல்லி அவன் காத்துட்ருக்கிறான். அவனுக்கு இந்த சத்தம் கேட்கவில்லை. மோசே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், மோசே அந்த நம்ம கீழே அவ்வளோ சத்தம் கேட்குதே என்ன சத்தம்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் தான் அவன் கவனம் இங்கே போகுது. அப்போ யோசித்து பாருங்கள், 40 நாள் அவன் காத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல, அவன் காத்திருந்தான். ஏற்று நேரம் வரும் பொழுது கதை சொல்கிறார், நூனின் குமாரனாகிய யோசுவா உன் இடத்துல நீ வை. இங்கே சில நேரம் 4 வசனம் 4 இது தெரிஞ்ச உடனே அவங்க ஜபக்குழு தலைவர் இது ஆன உடனே அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இது வந்துடுது. சில பேருக்கெலாம் சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நம்மளுடைய சபையிலேருந்து வெளியே போய் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே அன்றைக்கி ஒரு பாஸ்டரை பார்க்குறேன். நம்ம சபையிலேருந்து போன பாஸ்டர் தான், அவர் வந்துட்டு அவருக்கு தோரணையே மாறிட்டு போம். அவருக்கு பைபிள் தூக்கத்துக்கு ஒரு ஆள், எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அவர் சொல்கிறார், தம்பி நான் சோத்துறையா அப்படின்னு. ஆ சோத்துறேன் தம்பி, சோத்துறோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பாயிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து யாராக இருந்தாலும் ஒரு சொந்தமாக தான் பார்ப்பேன். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், அவங்கள உரிமையாக கூப்பிடுவேன். அண்ணன் கூப்பிடுவேன், மாமான்னு கூப்பிடுவேன், உரிமையாக கூப்பிடுவேன். ஏன் அப்படின்னா நான் அப்படி பழகி வளர்ந்தவன். அப்படி அருமை பெஞ்சமினியாக கூட இருக்கிறாங்க, அவங்கள நான் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவேன். அதை இங்கே சொல்லக்கூடாது. அவங்க தனியாக அவங்க கூப்பிடும்போது பாசமாக அந்த கூப்பிடுற ஒரு பேர். நான் ராஜேந்திரன் ஐயா வீட்டில் போகும் பொழுதும் அவங்கள அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி இங்கே நம்ம பிகிட்டியாக இருக்கிறாங்க, நான் நேராக சொல்லுவேன். பிகிட்டியாக இருக்கிறாங்க எல்லாருமே அவங்கள ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. நான் நேராக போகும்போது தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து பயப்பட மாட்டேன். எதுக்கு நான் பயப்படுறேன்? நம்ம வந்து இந்த கத்துடைய சமூகத்துக்கு ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையாமா? ஹலோ, ஆனால் எனக்கு இந்த ப்ரோ, சில பேர் மெசேஜ் போடுவாங்க, ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ. நான் எனக்கு ப்ரோன்னு கூப்பிடாத, என்னை பேர் சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா அண்ணன்னு கூப்பிடு. ஹலோ, என் வயசு நீ பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் என்னாலும் கூப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை. என்னோட 1 வயசு கூட கீழே இருந்தால் எனக்கு அண்ணன் கூப்பிடுங்க, இல்லைன்னா சாம்னே கூப்பிடுங்க. நான் நல்லா சந்தோஷப்படுவேன். இந்த ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ, இந்த ப்ரோலாம் கூப்பிட வேண்டான்ட்டுருவேன். இன்றைக்கி பாஸ்டர்னு கூப்பிடவே வேண்டாம். நான் அதுக்கு இன்னும் தகுதி ஆகலை, அதுக்கு நான் தகுதி ஆக வேண்டும். இன்னும் நான் மேலே கத்துறதுக்குள்ளே இன்னும் வளரணும். ஆனால் நீங்கள் என்னைய சாம்னு கூப்பிட்டா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த நிறைய காரியங்கள் இங்கே யோசுவா காத்திருக்கிறான். அவன்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசலாமா? ஒரு காரியம் செய்யலை. ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்தை விடாமல் காத்திருந்தான். இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் விடாமல் காத்திருந்தால் தேவன் குறித்த காலம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:1-3 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:1-3. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9 வசனத்திலே 9 அதிகாரத்திலே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆமாம் இல்லையாம்மா? கர்த்தர் அவன் சந்தித்தார், அவன் அபிஷேகம் பண்ணிக்கிறார். அந்த 9 அதிகாரம் நீங்கள் 19-20 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அந்த 23 வசனத்தில் அவன் உடனே பிரசங்கம் பண்ண போயிட்டான். உடனே என்ன பண்ணிட்டான்? பிரசங்கம் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அவனை கொல்ல வகை தேடினார்கள். உடனே அவங்க பிடிச்சி உள்ளதுக்கு உட்கரைச்சிட்டாங்க. பவுலேன்னு கொஞ்சம் அமைதியாரு, கொஞ்சம் அமைதியாரு. அப்படி அமைதியாக இருக்கும்போது 13 அதிகாரம் வரைக்கும் காத்திருக்கிறாமா? அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால நான் ஒரு பெரிய பாஸ்டரோ பெரிய நீதிமானோ அல்ல, நான் கர்த்தருடைய கரத்தில் காத்திருக்கிறேன், கர்த்தருடைய கரத்தில் காத்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணணும்? அவர் உங்களை ஊழியத்திற்கு வேர்பிரிக்கும் வரை நீங்கள் காத்திருந்தீங்கன்னு சொன்னால், பவுலை போல ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஊழியத்தை நீங்கள்
செய்ய முடியும். 1 சாமுவேல் 16:13 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோம், கர்த்தர் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் அவன் 2 சாமுவேல் 5:4 வரை ஏற குறைய 13 ஆண்டுகள் அப்படின்னு வாசிக்கிறோம், அதாவது சரித்திரத்தில் வாசிக்கிறோம், ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவன் அந்த ராஜரீக அபிஷேகத்திற்காய் காத்திருக்கிறான். அவன் காத்திருந்தனாலே கர்த்தர் அவனை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் அவனை உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. நான் தாழ்த்தி சொல்கிறேன், கர்த்தர் கருத்தில் தாழ்த்தி சொல்கிறேன், பாட்டி அம்மா கொடுத்த வாக்குத்தத்து தான். ஏசாயா 59:21 நான் உன்மேலிட்ட ஆவி, உன் வாயிலிட்டேன் வார்த்தைகள், உன்னை விட்டும் உன் சந்ததி விட்டும் உன் சந்ததியின் சந்ததி விட்டும் என்றென்றைக்கும் பிரியாதிருப்பது இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் பாஸ்டரியாவையும் பெரிய பாஸ்டரியாவையும் கர்த்தர் வேறுபிடித்து இதுவரைக்கும் நடத்திட்டு வர்றாரு. தாழ்த்தி சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி ஆம்பளை. எங்கள் பெரியப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, அத்தைக்கு 2 பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க, நான் தான் கடைசி ஆம்பளை. ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதுக்கு நான் எவ்வளவேனும் தகுதி இல்லைம்மா. என்னுடைய 12வது வயது முதற்கொண்டு நான் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எப்படிம்மா? நான் அதே நான் உண்மையாக சொல்லப்போனால் அப்போ எனக்கு விளையாட்டாக தான் இருக்கும். நான் சத்தியம்மா, சுரேந்திர அம்மா, செல்வி அம்மா, ராஜேஷ் அம்மான்னு நினைக்கிறது எனக்கு தெரிய ஞாபகம் இல்லை. இவங்கெல்லாம் எனக்கு என் கூட வருவாங்க. எதுக்கு தெரியுமா? மாஹிம் சர்ச்சில், மாஹிமில் மீன் அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு சபை ஒரு வீடு வச்சுருந்தாங்க. அந்த வீட்டை அவங்க சபைக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அங்கே நான் பிரசங்கம் பண்ணும்போது அரைக்கால் ட்ரௌசர், அதாவது ஹாஃப் ட்ரௌசர் போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். இங்கேருந்து போகும்போது கொட்டுத்துக்கிட்டு போவேன். என் பின்னாடி இந்த அம்மாமாரெலாம் வருவாங்க. நான் ஒரு பெரிய பிரசங்கியார் மாதிரியும் இவங்க பின்னாடி வருவாங்க. அங்கே போய் நான் பாட்டு படித்து நான் ஆராதனை பண்ணுவேன். நாங்கள் கூட்டம் சேர்க்கணும்ல அங்கே, அதுக்காண்டி இந்த அந்த அம்மாமாரெலாம் வருவாங்க. அங்கே அவங்க வந்துட்டு இவங்க என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி நீ உற்சாகப்படுத்துறதுனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய 12வது வயதில் கத்தருக்கு ஒப்பு கொடுத்தேன் கத்தருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி பாட்டெலாம் பாடுவேன், ஆனால் அதெல்லாம் எனக்கு பெரிய காரியமாக தெரியல. நான் 12வது வயது முதல் பாஸ்டரியா, எனக்கு பாஸ்டரியா அம்மாவும் சரி பைலட் அம்மாவும் சரி மூணு பேரும் கற்றுக் கொடுத்த காரியம் இதுதான். என்றைக்கும் நாங்கள் பண்ண பிரசங்கத்தை பண்ணாத நீயே கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீ எழுதணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு எப்படி எழுதணும் என்ன எழுதணும் ஒன்றுமே தெரியாது. நான் விளையாட்டு பிள்ளை. 15வது வயசு வரைக்கும் நான் உண்மையாகவே பண்ண பிரசங்கெலாம் நான் எழுதி வச்சுருக்கேன். எனக்கே சிரிப்பாக இருக்குது. அவ்வளவு காரியங்கள் கத்தர் எனக்கு அந்த நாட்களே வெளிப்படுத்தினது இருக்கிறார். ஒரு டைரி எனக்கு கிடச்சிச்சு. 97வது வருஷம் நான் எழுதியிருக்கிறேன். 15வது வயசில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களாம் பொதிச்சிருக்கிறேன், அப்போ கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை நான் சொல்லியிருக்கிறேன். 15வது வயசில் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஏறக்குறைய 19 ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இன்றைக்கி சிறைய பேர் நீ பார்க்கும்போது நம்ம சேர்ந்தானே சின்ன பையன் தானம்பாங்க. நான் தாழ்த்தி சொல்கிறேன், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தில் நான் இருக்கிறேம்மா. இன்றைக்கி சில பேருடைய வயசு எவ்வளோதான் இருக்கும், ஆனால் கர்த்தர் என்னை கிருபையாய் என்னை நடத்துகிறாருன்னா அதுக்கு நான் எவ்வளோ வேணும் தகுதி இல்லை. ஆனால் நான் ஒரே கரன் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் உயர்த்தும் வரை காத்திருப்பேன். கர்த்தருடைய கிருபை நான் சொல்கிறேன், என்ன காரியத்திலையும் கர்த்தர் ஒரு கிருபையை தந்திருக்கிறார், ஒரு தாளாந்தி தந்திருக்கிறார். ஆனால் நான் காத்திருப்பேன். ஆண்டவரே நீர் சொல்லும் வரை நான் என்ன பண்ணுவேன்? காத்திருப்பேன், காத்திருக்கிறேன், காத்துக்கொண்டே இருக்கிறேன். தேவன் ஒவ்வொரு காரியமாய் செய்து கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் வரை, ஊழியத்திற்கு அழைக்கும் வரை நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஒரு பவுலை போல் பயன்படுத்துவார், ஒரு தாவீதை போல் உயர்த்துவார். நீங்கள் காத்திருக்காமல் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. ஒருவேளை சவுல் அந்த 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போலவே அவன் போயிருந்தான் அப்படின்னா அவனை கொல்ல வகை தேடினார்களாம் யூதர்கள். அவனை கொன்றிருப்பாங்க, அவன் ஊழியம் போயிருக்கும். ஆனால் அவன் காத்திருந்தனால அவன் ஊழியம் வளர்ந்தது. நிறைய காரியங்கள் உண்டு. கடைசியை ஒரு காலத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1:13-14 அப்போஸ்தலர் 1:13-14 அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவர்கள் அபிஷேகத்திற்காய் காத்திருந்தார்கள். அபிஷேகத்திற்காய் காத்திருந்தார்கள்.
சில நேரம் சில பேரை பார்க்கும்போது கொஞ்சம் பாரமாக இருக்கும். சில பேர் அபிஷேகத்துக்காக காத்திருந்து 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 அபிஷேகம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேதனையாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் நான் பார்த்துருக்குறேன், அவங்க அபிஷேகத்தை நிறைஞ்சு கைத்தட்டுறதை பார்த்து இவங்களும் என்ன பண்ணுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அபிஷேகத்தை நிறுவாங்க. இது அபிஷேகம் அல்ல. நான் சில நேரம் நான் பார்ப்பேன், தவறாக நீக்கொள்ளாதீங்க, சில நேரம் நான் பார்க்கும்போது ரொம்ப வெடியே ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்கும். சாம்சன் பிரதர் அங்கே ஆவியில் நிறைஞ்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா நானும் இங்கே ஆவியில் நிறைஞ்சு நான் கீழே விழுணும். அப்போ தான் எனக்கு என்னது அந்த அனுபவம் நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் பார்ப்பேன் அப்படியே கணத்திருந்து பார்ப்பான், அவன் விழுந்துட்டான்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு அப்படி அவனுக்கு தப்பாக நினைக்காதீங்க, அவனுக்கு எப்படி தான் ஆவியினர் ரங்குவான்னு தெரில, அவன் கணத்திறந்து பார்த்தது நான் பார்த்துட்டேன். அவன் கணத்திறந்து பார்த்தது இது ஒன்று ரெண்டு அனுபவம் இல்லை, நிறைய அனுபவம். இவன் விழுந்துட்டானா அவனும் என்ன பண்ணணும், அவன் விழுந்துட்டானோ நானும் விழுவேன். இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் பாரு, அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் ப்ளீஸ் அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வரும்போது அவர் அவங்க சொல்வாரோட இவங்க விழுந்துருவான். இதல்ல ஆவியானவர். அவர்கள் ஏறக்குறைய 10 நாட்கள் காத்திருந்தாங்க பெந்தேகோஸ் நாளுக்காக. ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். ஆண்டவன் கற்றுக் கொடுத்த காரியம் லூக்கா 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 2 அதிகாரம் 46-50 வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 2 அதிகாரம் 46-50 வரை இயேசு 12 வயதிலே ஆலயத்துக்கு போனார். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களோட தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது அவங்க சொன்னாங்களா, ஏய் இவனுக்குள்ள இவ்வளோ ஞானமா எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது 12 வயசுல இயேசு யாராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம். ஆமாவா இல்லையாமா? ஏ இயேசு பாஸ்டராக இருக்கலாமா, முடியாதா? ஆயிருக்கலாம். 30 வயசு வரைக்கும் காத்திருக்கிறார். வசன அழகா சொல்கிறது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயசு வரும்போது வெளியே வந்தார். கத்தர் குறித்த நேரத்தில் வெளியே வரும்போது 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு. இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய அபிஷேகத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் நம்மை எல்லா நுகங்களையும் முடிக்கும்படியாக உதவி செய்யும். இயேசும் அதே போல 30 வயசுல அப்படியே வரல ஒழியதுக்கு. 40 நாட்கள் அவர் வனாந்திரத்தில் காத்திருக்கிறார், காத்திருந்து வெளியே வருகிறார். அவர் அக்னி ஜாலியாய் வெளியே வந்தார். இன்னைக்கு நம்ம உதாரணம் சொல்றேன், தண்டை தடி எடுத்தாலும் தண்டல்காரன், அதை எடுத்தாலும் போலீஸ்காரனா, தொப்பி எடுத்தாலும் போலீஸ்காரம்பாங்க பாட்டியம்மா. இன்னைக்கு அதல்ல ஒழியும் அபிஷேகம். அபிஷேகம் என்பது காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. சும்மா உணர்ச்சி பூர்வமாக அவன் உழுந்தா நானும் உழுவேன், அவன் தட்டினா நானும் தட்டுறேன், அவனும் கத்துறேன் நானும் கத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அபிஷேகம். ஒரு முறை ஒரு சகோதரன் சொல்லிக்கிட்டதை கேட்டு நான் பக்கத்தில் போய் சொன்னேன், பிரதர் அப்படி சொல்லாதீங்க, இந்த மலைமை ஜபத்துக்கு முந்தின மலைமை ஜபம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு லீடர் அந்த பாவம் அந்த அந்த பிரதருக்கு அப்போ தான் புதுசாக லீடர்ஷிப். அவர் சொல்கிறார், வாயை திறந்து நீ ஏதாவது சொல்லு வந்துடும் பாரு அணிய பாஸ் அப்படின்னாரு. அப்புறம் உடி பாபா தான் வரும். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தெரியல. அந்த உளி கேலிபர் அப்படின்னு ஒரு பைக்கு பஜாஜ்காரன் விட்டுருந்தான், கேலிபர் பஜாஜ் கேலிபர். அந்த ஆட் வரும், ஹுடி பாபா ஹுடி பாபா ஹுடி பாபா ஹூ ஹுடி பாபா ஹுடி பாபா ஹுடி பாபா ஹூ. அந்த அப்பா அப்படியே ஓட்டிகிட்டு போகிறோம் சொய் மலமலையாக தாண்டி போய் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்களாம். நான் ராஜேந்திர பாஸ்டர் சர்ச்சில் இருக்கும் அந்த அந்த பைபிள் காலேஜில் இருக்கும்போது அப்படி தான், ஒரு பையன் பாவம் அப்படியே பிசாஸ் ஆடுவான், பாஸ்டர் பையன் பாவம் பிசாஸ் ஆடி அப்படியே ஆடுவான். ஆடணுன்னு நாங்களாம் பயந்துருவோம். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, நைட்டு நேரம் திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது 12 மணி 1 மணிக்கெலாம் ஆலறி கட்டில் மேலெலாம் ஓடுவான். எல்லாம் கட்டில் எல்லாருக்கும் தனித்தனி கட்டில் இருக்கும், எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. சோத்திரம் சோத்திரம் அலையில் அலையில் என்ன எங்கே மிதிப்பான்னு தெரியாது. பாவம் நைட் நேரம் இருட்டு சும்மா தகு தகு தகுதும் ஓடுவான். கட்டில் மேலே தான் ஓடுவார், ஐயா கீழே ஓட மாட்டார். கட்டில் மேலே இப்படி தான் தம்மு தம்முன்னு ஓடுவான். எல்லாம் அவன் அவன் சோத்திரம் ஆமே நாமே நாமேன்மா தெரியாது. ஒரு முறை ஒரு 10 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 பேர் தான் இருந்தோம் பைபிள் காலேஜில். 10 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போனேன், பிரதர் சரியாயிட்டு இவனுக்கு பிரதர் பிசாசு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆவி, நான் சின்ன பையன், அப்போ தான் இப்போ 10th முடிச்சுட்டு போயிருக்கேன். ஆவி சில போகலை அப்படிங்கிறாரு. நான் சின்ன பிரதர் அவனுக்கு போகலை அப்படின்னு. பிரதர் அபிஷேகம் பிரதர் இப்போ பாருங்க என்ன நடக்கும் பாருங்க பாருங்க பிரதர் அப்படின்னு அவனை ஜோமனை வைக்காங்க. அவன் உடனே ஓடி பாபா ஓடி பாபா ஓடி பாபா ஹூ ஓடி பாபா ஓடி பாப்பாங்க. ஏய் இது ஆடு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்க. அவங்க நம்பவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த பையன் சைடில் போய் ஜோமண்ணாமா. அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே அப்படியே ஷாக், உண்மையாகவே நானே ஷாக் ஆகிட்டேன். அவன் படிக்கிறான ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் பாட் பண்ணியிருந்தான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏசப்பா உண்மையாகவே தப்பா நானே நினச்சிட்டோம் அப்படி. அவன் விடுதலை இப்போ கிடச்சிருக்கு, நீங்கள் என்ன ஏசப்பா எப்படி சொல்லிட்டீங்கன்னு 2 செகண்டில் சொன்னால் பாருங்கள். நேத்து ராத்திரி தன்னான பாருங்க முடிஞ்சு போச்சு. அப்போ தான் அவன் உணர்த்து அவனுக்கு பிசாசு போகல, நீ ஜோமனு விடுதலை பெறுவார். நாங்கள் அதே மாதிரி நாங்கள் ஜோமனா சொன்னேன், நீங்கள் எப்படி நீங்கள் ஜோமன முடியாது. நம்ம 2 நாள் உபவாசம் இருப்போம் பையங்களாம் சேர்ந்து, 3 நாள் உபவாசம் இருப்போம், 3 நாள் உபவாசம் இருந்தோம், கத்திருந்த பையனை விடுதலை கொடுத்தனார். அபிஷேகம் என்பது சாதாரணமானது காரியம் அல்லம்மா.
உணர்ச்சி பூர்வப்பட்டு கிடைக்கிறது அபிஷேகம் இல்லை. இன்றைக்கி சில பிள்ளைங்க, சில சின்ன பிள்ளைங்க சரி, பையங்களும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தூள்றதுனால அபிஷேகம் அல்ல, நீங்கள் கை சட்டுறது அப்படியே அப்படியே ஏதோ கத்துறதுனால அபிஷேகம் அல்ல, கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து பெரும்பொழுது அந்த அபிஷேகமானது நிலைத்திருக்கும். இன்றைக்கி இவ்வளோ ஊழியக்காரங்க நிற்கிறாங்க, இவ்வளோ அம்மாமாரெலாம் நிற்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் சாதாரணமாக அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்காக காத்திருந்து போராடி கண்ணீர் வடித்து முட்டி மோதி. எங்களுக்கு வாத்தியாராக இருந்தது ஆப்ரஹாம் சார், டேனியல் சார். எனக்கு ஆப்ரஹாம் சாருக்கு முன்னாடி டேனியல் சார் இருந்தார். இப்போ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்க, ஒமேகா பிரிண்டிங் ப்ரெஸ். அந்த 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 ஊழியக்காரர் எங்களுக்கு டீச்சராக இருந்தார். நானே 8-9 வயசாக இருப்பேன், சின்ன பையன். நான் வந்து நிற்பேன், அவர் சொல்லுவார், தம்பி நீ பாஸ்டர் பையன் தம்பி, நீ அபிஷேகம் பண்ணணும் தம்பி, ஜோமனு தம்பி அப்படிம்பாரு. நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லுவார், அழுது ஜோமனுங்க, அழுனா ஆவியினர் வரமாட்டார்பாரு. நான் அழுது அழுது பார்ப்பேன், எனக்கு அழுக வராது. உடனே அப்போ தான் அம்மா அடித்தது ஞாபகம், தண்ணீர் கண்ணீர் தானாக வரும். அவர் நினைப்பார், பாவம் பையன் அழகாக ஜோமன் தான் பாரு, என்ன பாரம் எனக்கு அடுவரு. உண்மையாகவே அப்படியே கண்ணீர் வரும், தானாக வரும். ஏன்னா அடித்தது ஞாபகம் வரும், திட்டினது ஞாபகம் வரும், அப்படியே வரும் கண்ணீர். எங்கேருந்து வரும் தெரியாது. ஆனால் உண்மையாகவே அதை நான் ஒரு விளையாட்டாக தான் எடுத்திருந்தேன். என்னுடைய 13வது வயசில் ஒரு முறை நான் காத்திருந்தேன், ஏசப்பா எனக்கு அபிஷேகம் வேணும். 97வது வருஷம் ஏப்ரல் 23ஆம் தேதி ஜான் ராஜன் ஒரு பாஸ்டர் வந்திருந்தேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்முடைய காலம் சென்ற சாமுவேல் ஐயா, பங்கஜம் ஐயா, அம்மாவுடைய ஐயா வந்து அது அவங்கள்ட்ட தான் ஞானசனம் எடுத்தாங்க. அவங்க ஜபம் நடத்தும் பொழுது கத்தருடைய ஆவியினர் என்னை தொட்டார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன் கத்தருடைய சமூகத்தில். ஒருவேளை அது எங்களுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்களும் நானும் பெறுகிற அந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, இதை வேடிக்கையாக எடுக்காதீங்கம்மா. மத்தேயு 14வது அதிகாரம் நீங்கள் நல்லா வாசிங்கன்னா வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 14வது அதிகாரம் 22 முதல் 33 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் 28வது வசனம் 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, இயேசுவே நாங்களும் பிசாசுகளை துரத்துனோம், ஆனால் பிசாசு போகலை, ஏன்னா உனக்குள்ள அபிஷேகம். இவங்க நினச்சாங்க, ஏ சில பேர்லாம் பார்ப்பாங்க, இப்போ நம்முடைய நம்ம நல்ல அருமை பூதகர் இருக்கிறாங்க, அவங்க பிசாசு வரட்டும் போது நிறைய பிசாசு என்ன பண்ணும், ஓடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிருபை தேவனை கொடுத்துருக்கிறாரு. இதுக்காண்டி நான் போயிட்டு ஒரு பைபிள் வச்சுட்டு இயேசுக்கே நாம் சே பார்ஜா அப்படின்னு அது போமா, வந்து பாரு தான் நிற்கும். நம்முடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை இப்படி தான், நம்முடைய தாராவியில் தான் பி என்னது சாஸ்தி இல்லை, கங்கா யமுனா சரஸ்வதி எந்த ஏரியாயா, முகுத் நகரா, முகுத் நகர் ஏரியாவில் ஒரு விசுவாச வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ஜோம் பண்ணதுக்கு. நம்மளுடைய சபையில் இருந்த ஒரு ஆள் தான், இப்போ இல்லை, அவர் போய் ஜோம் பண்ணாராம். பார்த்தாராம் பாஸ்டரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம், வரல, நான் போய் ஜோம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு பாவம் பிசாசு இருந்துச்சு, நல்லா பிசாசு நல்லா ஆடிட்டு இருந்துச்சாரு. ஆனால் இவர் போனார், இயேசுவின் நாமத்தில் பிசாசே வெளியவா அப்படின்னாராம். இது சொல்லிச்சா நேற்று எங்கே போனேன்னு சொல்லிட்டா அப்படியே முழு வெளியே வந்துட்டாராம். தேவனுடைய அபிஷேகம் பெறாமல் தேவனுடைய வல்லம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. தேவனுடைய பிள்ளையை காத்திருங்கள், அவர் குறித்த நேரம் வரை காத்திருங்கள். ஒரு வருஷம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நம்முடைய குறைவை நிறைவாகும்படி அவர் குறித்த நேரம் வரை காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஜீவன் பெற நம்மளுக்குள்ளாக இருக்கிற குறைகள், நம்மளுக்குள்ளாக இருக்கிற எல்லா செத்துப்போன காரியங்கள் உயிர் பெற அவர் குறித்த நேரம் வரை காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் சுகமடைய அவர் குறித்த நேரம் வரை காத்திருக்க வேண்டும். நான்காவது, நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற அவர் குறித்த நேரம் வரை காத்திருக்க வேண்டும். ஆறாவது, நாம் தேவனுடைய கரத்திலிருந்து அவருடைய நன்மையான ஆசீர்வாதங்களை பெற, குழந்தைகளை பெற, பெற்ற எல்லா காரியத்தையும் பெற அவர் குறித்த நேரம் வரை காத்திருக்க வேண்டும். ஐந்தாவதாய், ஆறாவதாய், தேவன் குறித்த ஏற்ற துணை கிடைக்கும் வரை அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அடுத்ததாய், தேவன் உங்களை ஊழியத்திற்கு அழைத்து உங்களை பயன்படுத்தும் வரை அவருடைய பலத்த கரத்திற்குள் அவர் குறித்த நேரம் வரை காத்திருக்க வேண்டும். கடைசியாய், தேவன் உங்களை அபிஷேகிக்கும் வரை உணர்ச்சி வசப்படாதபடிக்கு அவர் குறித்த நேரம் வரை, அவர் குறித்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் மத்தேயு 17வது அதிகாரம் 16-19வது வசனத்திலும் அதான் அப்படி தான் வாசிக்கிறோம். மத்தேயு 17வது அதிகாரம் 16-19வது வசனத்திலும் இப்படிப்பட்ட காரியங்களை வாசிக்கிறோம். கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8:17 அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஹலோ, அபிஷேகம் எப்படி தெரியுமாமா? வெறும் நான் மட்டும் பெறதுக்காக அல்ல, நான் பெற்ற அபிஷேகம் நான் பிறருக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளாக அபிஷேகம் வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய
அந்த மலைமை ஜபத்தில் பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த காரியங்களை சொல்லும் பொழுது அந்த காரியங்களை பாஸ்டர் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஒவ்வொருக்கொருவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தை பிறருக்குள்ளாக ஊற்றுவார். ஆமென். எழுந்தெடுப்போம், ஜெபிப்போம். நான் சுருக்கமாக ஜெபிச்சு முடிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இன்னும் நடக்காதபடிக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவர் குறித்த காலத்திற்காய் காத்திரு. வாக்குத்தத்தமானது குறித்த நேரத்திற்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் நிறைவேறும், அதற்காக நீங்கள் காத்திருங்க. இன்றைக்கு நிறைய காரியங்களில் நாம் பதறுகிறத நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு இருக்கிறோம். மரியாள் பதறினாள். இயேசு சொல்கிறார், இல்லை என் வேலை ஒன்றும் வரலை, காத்திரு. இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்படி, உங்கள் குறைவு நிறைவாகும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். சில நேரம் நம்மளுக்கு வியாதி வருது, மரணம் வருது, பயந்து போய் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதி எப்போ சரியாகும்? இன்றைக்கே சரியாயிடணும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இது தேவனுடைய மகிமைக்கென்று இந்த காரியம் வாழ்க்கையில் வந்திருக்குது. புலம்பாதீங்க, புலம்பாதீங்க, வியாதியை நினச்சி புலம்பாதீங்க. எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது. நீங்கள் புலம்பி புலம்பி புலம்பிகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த வியாதி இன்னும் நீங்காமல் இருக்குது. நீங்கள் அதை புலம்புறதை விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் எப்போ சுகம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதா, நீங்கள் சுகம் கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி காத்திருங்க. நிச்சயமே கர்த்தர் சுகம் கொடுப்பார். யோபு 90 நாட்கள் காத்திருந்தான். அந்த பெருமடல் ஸ்ரீ 12 வருஷமாக காத்திருக்கிறா. ஆனால் தகுந்த நேரம், ஏற்ற நேரம் வரும் பொழுது அவள் அந்த க்ஷணமே அவள் சுகம் அடைந்தாள். 4 நாட்கள் காத்திருந்தாங்க சீஷர்கள், மரியாலும் மார்த்தாலும், லாஸ்டர் எப்படியாவது உயிரிட வந்துடுவான் சொல்லிட்டு. ஆனால் 4 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் நம்பிக்கைலாம் இழந்து போன வேளையிலும் தேவன் அவர் நினைத்த அவர் குறித்த நேரத்தில் வந்து லாஸ்டருவை உயிரோடு எழுப்பினது போல் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இழந்து போன எல்லா காரியத்தையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் உங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற, ஆண்டவரே இந்த சோதனை என்னை கட்டிக்கொண்டே இருக்குதுப்பா, நான் எப்பொழுதுலேருந்து விடுதலை பெறுவேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறீர்களோ, தேவன் சொல்கிறார், இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்குற தேவன் நான் உங்களுக்கூட இருக்கிறேன். உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் மறுத்து உங்களுக்கு ஜெயம் தருவேன். நிச்சயமாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார். அவர் விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றி சரியான நேரத்தில் அவர் விடுதலை படுத்தினார். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. எப்பம்பா ரட்சிக்கப்படுவாங்க? சரியான நேரத்தில் தேவன் உங்கள் பிள்ளைகளை ரட்சித்து நரகத்துக்கு போகாதபடிக்கு கர்த்தர் நித்தியத்துக்கு என்று அழைத்து நிறுத்த வலமில்ல தேவனாக இருக்கிறார். புலம்பாதீங்க, புலம்பிக்கொண்டே இருக்காதீங்க. எல்லாரும் சொல்லாதீங்க என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் கணவர் ரட்சிக்கப்படலை, இங்கே பாருங்க குடிகாரனாக இருக்காங்க, அப்படி சொல்லாதீங்க. என் கணவர் ரட்சிக்கப்பட நீங்கள் ஜெபிங்க, சீக்கிரமாக என் கணவர் ரட்சிக்கப்படுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசமாக சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் செய்வார், உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார். சோர்ந்து போகாதீருங்கள், ஆசுவாதத்துக்காக காத்திருங்கள். தேவனுடைய ஏற்ற துணை கிடைக்கும் வரை காத்திருங்கள். தேவன் ஊழியத்திற்கு பயன்படுத்தும் வரை காத்திருங்கள். தேவனுடைய அபிஷேகத்திற்கு அபிஷேகம் கிடைக்கும் வரை காத்திருங்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கரங்களை திரிக்க நாமப்படுத்தும் பொழுது நம்ம பெஞ்சமினை வந்து ஜபத்தில் நடத்துவார்கள். கரங்களை திரிக்க நாமப்படுத்துவோமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நாங்கள் காத்திருக்கும் முடியாத உதவி செய்வீராக, நீ குறித்த நேரம் வரை நாங்கள் காத்திருக்கும் முடியாத உதவி செய்வீராகப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் கேட்ட வார்த்தையின்படி இதுவரை நாம் காத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த திருமண வீட்டுக்காரர்கள் ஆண்டவருடைய வேலை வருகிறவரை காத்திருந்தாங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இழந்து போன லாசருவை ஆண்டவர் மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பினார். அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் காத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே தியானித்தோம், யாரெல்லாம் உடைய சமூகத்தில் காத்திருந்தார்களோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சீங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இழந்து போனதை மறுபடியும் திரும்ப கொடுத்தீங்க ஆண்டவரே. அவங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தீங்க ஆண்டவரே. அவங்க எதிர்பார்த்த அபிஷேகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல் உடைய சமூகத்தில் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காணா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்தது போல் ஆண்டவரே,
உமக்கு காத்திருந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பி மறுபடியும் அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது போல் ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய பல ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழந்து போய் ஆனாலும் சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தோடு கூட இருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரி ஆண்டவரே, தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஆண்டவரை எல்லாம் பண்ணி பார்த்து ஒன்று முடியாத நேரத்தில் உம்மை வந்து தொட்ட மாத்திரத்தில் அற்புதத்தை பெற்றது போல் ஆண்டவரே, தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக சுகத்திற்காக ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலையும் கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டு காணிக்கை செலுத்தும் காணிக்கைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் உண்டு. இன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் உண்டு. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை தவறாமல் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பும்படியாக ஒருவரின் தலைமுறை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் இன்றைக்கு சாயந்தரம் 7 மணி முதல் 8 மணி வரை தினந்தோறும் நடக்கிற ஜெபம் நடக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சிறிய தயவான ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றையிலிருந்து ஒரு கரெக்டாக 5 நாள் தான், வருகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் அந்த ஜெபம் இருக்கும். கரெக்டாக 5 நாள் தான் கடைசியில் நம்ம வந்து நிற்கிறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஏன்ற நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கலந்து கொள்ள முடியாதவங்க நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. கேட்டுக்கொள்கிறேன், தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிற 21 நாட்கள் முடிவில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிகம் செய்து செய்வார். ஆமென். நம்முடைய சபையில் எழுப்புதலை கர்த்தர் நிச்சயம் கொண்டு வர போகிறாங்க. நான் தயவாய் கேட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜபம் நடக்குது. காலையில் 5 மணி முதல் 6 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, சாயந்தரம் 7 மணி முதல் 8 மணி வரை. கரெக்டாக 1 மணி நேரம். 7 மணினா 6:55 ஆட்கள் உள்ளக்கு வந்துருந்தாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக 7 மணிக்கு பாஸ்ட் ஆரம்பிப்பாங்க, 8 மணிக்கு முடிச்சிருவாங்க. காலையில் 5 மணி முதல் 6 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, சாயந்தரம் 7 மணி முதல் 8 மணி வரை. இந்த ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் இந்த 5 நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுடைய சமூகத்தில் 1 நேரமாவது நாங்கள் வருவோம். கொஞ்சம் தூக்கத்தை விட்டுட்டு எல்லா காரியத்தை விட்டுட்டு நீங்கள் ஒரு நேரம் முடிஞ்சால் 2 நேரம் வாங்க, உங்களுக்கு முடிஞ்சால் 3 நேரமும் வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 5 நாட்கள் கர்த்தரை பாதத்தில் நீங்கள் காத்திருக்க போகிறீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் நீங்கள் பாரத்தோடு வாங்க. முடிஞ்சால் நீங்கள் 1 நேரம் உபவாசம் இருக்க முடிஞ்சால் இருங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட முடியாத நாங்கள் விரும்புகிறோம். அதே போல் வருகிற 21, 22, 23 இந்த நோட்டீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நம்முடைய சபையின் 58வது ஆண்டு விழா, 58 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். 21, 22, 23ஆம் தேதிகள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் நம்முடைய சபையில் வைத்து கூட்டங்கள் நடைபெறும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மதியம் 12:30 மணிக்கு கூட்டம் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும், வெள்ளிக்கிழமை 12:30 மணிக்கு எப்படியும் இருக்குது, சனிக்கிழமையும் விசேஷித்த ஒரு கூட்டம் இருக்குது 12:30 மணிக்கு. வெள்ளி சனி ஞாயிறு எல்லா நாளும் சாயந்தரம் 6:30 மணிக்கு விசேஷித்த கூட்டங்கள் இருக்கும். ஸோ சாயந்தரமும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு கற்றுக்குள் பலப்படுங்கள், பிறரை அழைத்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நல்லா கேட்டுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்மளுக்கு ஒரே ஆராதனை இருக்கும். 2 ஆராதனைகள் அல்ல, 1 ஆராதனை இருக்கும். காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கும். 10 மணிக்கில் 9 மணிக்கு ஆரம்பித்து அது 12:30 முடிஞ்சிடும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நீங்கள் 10 மணிக்கு வரக்கூடாது, நீங்கள் 9 மணிக்கு வாங்க. அதே போல் காலை ஆராதனை நீங்கள் வருகிறவர்களாக இருந்தால் நீங்கள் காலையில் நீங்கள் வராதபடிக்கு நீங்கள் 9 மணிக்கு சரியாக வரும்படியாக உங்களை தலைமுறை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ இந்த நோட்டீஸை போகும்போது வாங்கிட்டு போய் பிறருக்கு கொடுங்க. நிறைய நோட்டீஸ் பாஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பிறருக்கு கொடுத்து அவங்களையும் அழைத்து வரும்படியாக உங்களை தலைமை கேட்டுக்கொள்ளப்படுகள். இதில் அருமை போதகர் கே.எஸ் வில்சன் ஐயா அவர்கள் வர்றாங்க. ஸோ நீங்கள் கர்த்தருக்குள் பலப்படும்படியாக இது ஏதுவாக இருக்கும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸோ கடந்த வாரம் பாஸ்டர் சொல்ல மறந்துட்டாங்க, அதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் இந்த நம்முடைய கன்வென்ஷனுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிற ஒரு காணிக்கையை, நீங்கள் விசேஷித்த காணிக்கையை இந்த வாரத்தின் முடிவுக்குள்ளாக நீங்கள் பாஸ்டரேவிடம் நீங்கள் கொடுக்கும்படியாக தாழ்மணி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய பாஸ்டரியா கரத்தில் நீங்கள் அந்த கன்வென்ஷனுக்காக விசேஷித்த காணிக்கை அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுக்கும்படியாக பாஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. குறைந்த அளவு முடிந்தால் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுங்க. நிறைய உங்களுக்கு 1 கோடி, 2 கோடி, 3 கோடி எவ்வளோனாலும் நீங்கள் கொடுக்கலாம். பாத்திரங்கள் பெருகி இருக்கிறது, நீங்கள் கொண்டு
கொண்டு வரீங்கன்னா சொல்லுங்க, நானே வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ நல்லா பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் கொடுத்தாலும் கத்திரவங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன் அல்லையிலே வர முடியுது தெரியுமா? ஏன்ட்டே இல்லை நாங்கள், ஆனால் நீங்கள் விசுவாசமாக அல்லையிலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் விசுவாசியும் கத்திரவங்களை உயர்த்துவார். முடியாதா கத்திரால? பூமியும் அதன் நிறைவும். ஏன் அவன் அந்த கோயிலில் ஒரு வாரத்தில் 10 கோடி 20 கோடி போடுறான்னா நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் கத்திர நம்முடைய பிள்ளைகளை அப்படி கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாதா? நீங்கள் இல்லாதலேருந்து கொடுக்க வேண்டாம், நீங்கள் இருக்கிறதுலேருந்து கொடுக்குற அளவுக்கு கத்திரங்களை உயர்த்துவார். ஆமென். எனக்கு அதான் நான் அன்றைக்கி சொன்னேன் ஒரு முறை இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில், எனக்கு ஒரு வாஞ்சை நம்முடைய சபையில் இனிமேல் கீழே ஃபுல்லாக பார்க்கிங் இருக்கணும், நம்முடைய விசுவாசிகள் காரில் வந்து இறங்கணும், அந்த கார் எப்படி உள்ளக்க வரணும், போகும்போது நம்ம எல்லா விசுவாசிகளும் பிள்ளைங்க காரில் போகணும். முடியுமா? முடியாதாம்மா? நம்மளுக்கு அவிசுவாசம் என்ன தெரியுமா? நானே அந்த ஓட்டாண்டி, நான் வச்சிருக்கிற அந்த ஸ்கூட்டரு 1947 ஸ்கூட்டரு, நான் வச்சிருக்கிற காரு, ஐயோ அதை கேட்க வேண்டாம், நானே வாடகை கார் வச்சுருக்கேன். இல்லை, கத்திரங்களை உயர்த்துவார். ஆமென். முடியுமா? முடியாதாம்மா? நீங்கள் விசுவாசித்தால் தான் அதனுடைய மகிமையை காண்பீங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டதாக இருப்பீர்கள். அதே போல் இந்த கன்வென்ஷனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தயவு செய்து மறந்துடாதீங்க. எல்லா காரியத்திலும் நீங்கள் கத்திர நான் அதை மயன்படுத்துங்க. உங்களுக்கென்று முடிந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகமே கொடுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 3 நாட்களும் தயவு செய்து 3 நாட்களும் சண்டே தவிர்த்துட்டு, சண்டே காலையில் 6 மணி தவிர்த்துட்டு, லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ண மாதிரியே காலை ஆகாரம், மதிய ஆகாரம், இரவு ஆகாரம் நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுத்தால் உங்களுக்கு அது, எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக, எங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சால், உங்களுக்கு முடிஞ்சால் அந்த ஊழியக்காரர்களுக்கு உங்கள் ருசியில் நீங்கள் பண்ணுங்கள். சில விசுவாசிகள் வந்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் பண்ணால் அவங்க சாப்பிடுவாங்களா, ருசியாக இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. நாங்களாம் அந்த பாஸ்டர்லாம் ரொம்ப நல்லா பாஸ்டர், நல்லா ஜாலியான தேவ மனுஷன். ஸோ அவங்க எதுனாலும் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரமாவது நீங்கள் உங்கள் உழைப்பை நீங்கள் கொடுக்க முடியாது, கேட்டுக்கொள்ளப்படுகிற. ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் பண்ண முடியாது, இங்கே வந்து நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கிறோன்னா எல்லா காரியமும் இங்கே இருக்குது. அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து பண்ண முடிஞ்சாலும் இங்கே வந்து நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கத்தருக்குள் பலப்படுங்கள், கத்தரை ஊழியத்தை தாங்குங்கள். ஆமென். அல்லேலூயா. கர காணிக்கையில் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். எங்களை மிகவும் அதிகமான சீக்கிரம் இப்போ ஒப்பிதாவே, இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு விதைக்கிறாங்கப்பா. அப்போ அந்த பிள்ளைகள் விதைக்கிற அந்த விதை நம்முடைய சமூகத்தில் விதைக்கிறாங்கப்பா. இதற்கு காத்திருக்கிறாங்க, இதுக்கு காத்திருக்கிறாங்க, கத்தருடைய வேலைக்காய் காத்திருக்கிறாங்க, கத்தர் உயர்த்தும் வேலைக்காய் காத்திருக்கிறாங்க. கத்தாவே, நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு விதைக்கிறதை கெம்பீரத்தோடு அறுக்க முடியாத உதவி செய்வதாக அப்படி நான் அதை மயப்படுத்தும், பெரியவங்க செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புதுவேலை நடைந்திடுவாய், நீ புதுவேலை மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புதுவேலன் அடைந்திடுவாய், நீ புதுவேலன், ஆமென் ஆமென். புதுவேலன் அடைந்திடுவாய், நீ புதுவேலன், புதுவேலை நடைந்திடுவாய், புதுவேலை நடைந்திடுவாய், நீ புதுவேலை நடைந்திடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் காத்திருப்பேன், கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருப்பேன், அவர் என்னை நிச்சயமாய் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், விடுதலைப்படுத்துவார்.
விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் அவர் குறித்த அந்த தரிசனத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அது தாமதித்தாலும் நிறைவேறும். அந்த வசந்த பிடிச்சிக்கோங்க. ஆபோக்கு 2-3 உறுதியாக வச்சு ஜெபிங்க. கத்தர் இந்த வாரத்திலேயே கத்தர் உங்களுக்கு அதே செய்து செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இங்கே காத்திருந்து பாருங்கள், கத்தர் நிச்சயமாக செய்வார். அதே போல் மலைமேல் ஜபத்திற்கு வந்த ஒவ்வொருவரும், அதே போல் அதோடு கொஞ்சம் சேர்ந்து ஜபிக்க விரும்புங்க. யாரும் இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு தயவுசெய்து வந்துருங்க. ஏன்னா பாஸ்டரே அவங்களுக்கு அந்த ஜப நேரத்தை சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் அதுக்காக அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள். நோட்டீஸை மறந்துடாமல் வாங்கிட்டு போயிருங்க. பிறந்தநாள் கால்முறை வாழ்த்து விட்டு நாம் கடந்து செல்வோம். ஒரு சில ஒரு 4 பேர் தான் இருக்குது. கலைஞர் வைத்துக்கொள்வோம். ஜி சுரேஷ்குமார், விக்டோரியா ஹெப்சிபா, கே ரேணுகா, ஆர் பொன்ராஜ், ஆந்தோனி ராஜ், சோத்ரண்டவர், ராஜா எம்எஸ், சாமுவேல் கோயில் பிள்ளை, என்ன அலுவலியா கீழே போயிட்டு இருக்கு, ஜோவன் மேக்ஸ்வெல், இவர்களை கத்தரா சுண்ணிக்காரங்களே தெரிவிக்கிறது அமைப்படுத்துவோமா? நன்றி 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 அப்படின்னு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. அதே போல திருமண ஆண்டை காண்கிற ஒரு குடும்பத்தார் பொன்ராஜ் ஆனந்தி, இவர்களை கத்தரா சுடிங்க, கதை துதிப்போம். நல்ல வாய்களை தந்து கத்திர சோதரிகளாமே. சோதராம் 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 சோதராம். ஒவ்வொரு கூட்டங்களுக்காக ஜெபிங்கள், கலந்து கொள்ளுங்கள், கத்தர்கள் பலப்படுங்கள். கத்ததாமங்கள் ஆசோதிப்பராக. நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவருடைய என்றென்றைக்கும் பிரியாமல் நம்மோடு இருந்து காப்பதாக. ஆமேன். ஒரே காரியம், என் ஆத்மாவே ஸ்லோவாக சொல்லுங்கள். சில பேர் அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க. மெதுவாக அதை நிறுத்தி புரிஞ்சு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரே, என் முழு உள்ளமே கத்துடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயு திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவருடைய நேரத்தில் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள்